அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நாம வந்து நம்மை விருப்பவர்களிடம் அன்பு காட்டுவது எப்படி அப்படிங்கிற டாபிக்ல நம்ம சிந்திக்க இருக்கிறோம். நம்மை விருப்பவர்களிடம் அன்பு காட்டுவது எப்படி, இது சாத்தியமா? பொதுவாக நம்ம அன்றாட வாழ்க்கையினுடைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த விருப்பு வெறுப்புலதான் நிறைய பிரச்சனை இருக்கு. நமக்கு பிடிக்காதத செய்யும் போது நமக்கு வந்து கோபம் ஏற்படுது, அவங்களோட பிணக்கு ஏற்படுது. நமக்கு பிடிச்சதா செய்யறவங்க கிட்ட அன்பு ஏற்படுது, அந்த உறவு சுமூகமாக இருக்கு. இப்ப குடும்பத்தை எடுத்துட்டாலும் சரி, தொழில் எடுத்துட்டாலும் சரி, சமுதாயம் எடுத்துட்டாலும் சரி, நமக்கு வேண்டாததை செய்வர்களிடம் நம்ம எப்பவுமே வெறுப்பு தான் ஏற்படுது. நம்மளோட வெறுப்பு காட்டுறவங்க கிட்ட நம்மளால அன்பா நடந்துக்க முடியுமா, இது சாத்தியமா? இந்த இருவருக்கும் பிணக்கில் இருக்கக்கூடிய பழிவாங்கிற உணர்ச்சி தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணமா இருக்கு. இந்த ஈகோ அங்கதான் வருது. அப்ப வந்து எப்படி நாம வந்து ஈகோ இல்லாம, அந்த வெறுப்பு இல்லாம, நம்மகிட்ட வெறுப்பா நடந்திருக்கிறவங்க கிட்டே நம்ம எப்படி அன்பா பழக முடியும், நம்ம எப்படி அன்பை காட்ட முடியும், அது சாத்தியமா அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இது சாத்தியமா, சாத்தியம் என்றால் எப்படி அப்படிங்கறத நீங்க உங்க ஆங்கிள் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க, பேச விரும்புறவங்க ஆன்சரிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. வெல்கம், வாங்க. இப்படி வாய்ஸ் கிளாரிட்டியா இருக்குங்களா? நான் செக் பண்ணவே இல்லை, டைரக்டா வந்துட்டோம். யாராவது மெசேஜ் கூட போடுங்க, நான் பேசுறது நல்லா கேக்குதுங்களா? வாங்க, பதில் கொடுக்க விரும்புறவங்க நீங்க ஆன்சரிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. எல்லாம் மெசேஜ் போட்டிருக்கீங்க, வாய்ஸ் கரெக்டா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப நன்றி. வாங்க, நம்ம இந்த எப்படி நம்ம வந்து எல்லாத்துக்கிட்டையும் அன்பா பழக முடியுமா, நம்ம கிட்ட வெறுப்பு காட்டுறவங்க கிட்டயும் நம்மளால அன்பா நடந்துக்க முடியுமா, அது சாத்தியமா எப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். உங்க கருத்துலையும் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து மேற்கொண்டு நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இது ஒரு ஆரோக்கியமான டிஸ்கஷன். இந்த டிஸ்கஷன்லதான் நம்ம எப்படி வந்து நம்ம குடும்பத்துல பிரச்சனை இல்லாம எப்படி வாழ்றது, எப்படி நம்ம வந்து ஒரு பிரச்சனை ஹேண்டில் ஒரு ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஐடியாக்கள் நமக்கு கிடைக்கும். அதனால உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வாங்க, என்ன தெரியுது நீங்க சொல்லலாம். வாங்க, யாராவது ரெண்டு பேர் பேசுங்க. வாங்க சித்தேஷன்யா, வாங்க, வெல்கம். உங்களை அன்மிட் பண்ணிருக்கேன், வாங்க, நீங்க பேசலாங்க. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். வணக்கம், வணக்கங்க ஐயா. ஐயா அதாவதுங்க, இந்த நம்ம ரமணர் மகரிஷி இருக்கிறார் இல்லைங்களா, ரமண மகரிஷி? ஆமா. அவரு ஒரு தடவை காட்டுல நம்ம திருவண்ணாமலை மலைப்பகுதியில தவம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது அவரையும் அந்த 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 இடத்துல வாழ்கின்ற ஒரு சில பேர் வந்து அடிச்சுட்டாங்க. ஏதோ ஒரு மனவேதனையில அவர் என்ன அவருடைய சுத்திட்டு இருக்கிறாரு இந்த மாதிரிங்கிற நிலையில ஏதோ ஒரு நிலையில அடிச்சுட்டாங்க. அப்ப அந்த அவரை சார்ந்த அந்த சீடர்கள் எல்லாம் போய் அவர் யாருங்க உங்களை அடிச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து மகரிஷி சொல்றாரு, ஒண்ணுமே பதில் சொல்லல. ரமண மகரிஷி ஒண்ணும் பதில் சொல்லல. அப்புறம் போலீஸ் வரையில இது கம்ப்ளைண்டா வந்துருதுங்க. போலீஸ் வந்து கூட, ஐயா உங்களை அடிச்சவங்க யாரு, அவங்கள வந்து நீங்க சொல்லுங்க, நாங்க அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப கம்பல் பண்றாங்க. அப்ப கூட அவர் சொல்லல. கடைசியா சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுங்களா ஆன்சர் வந்துன்னா, நான் வந்து இந்த ஜென்மத்தில எந்த பாவமும் நான் செய்யல, போன ஜென்மத்துல ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருப்பேன், அதுக்கு தண்டனையா இந்த ஜென்மத்துல அவங்க கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க
அதனால அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க, அவங்கள வந்து நீங்க எதையும் செய்ய வேண்டாம், நானும் மன்னிச்சுட்டு நீங்களும் மன்னிச்சு மறந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த பெருந்தன்மையாக அந்த இதை வந்து அவர் சொல்றார் ஒரு இடத்துலங்க. மகான்களுக்குமே மக்கள் வந்து சில சமயங்கள்ல கஷ்டம் கொடுத்துருக்குறாங்க. கஷ்டத்தை வந்து அவங்க வந்து எவ்வளவு எளிதாக எடுத்துக்கிறாங்கன்னா, இது என்னுடைய முன் செய்த பாவம். பட்டினத்தார் கூட ஒரு தடவை வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிடறாங்க இல்லைங்களா, திருடன்னு சொல்லி அவர் அந்த நகை திருடித்தான்னு சொல்லும் பொழுது அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிடறாங்க. அப்ப அவர் சொன்னாரு, அதே மாதிரிதான் அவரு சொல்றாரு, இப்ப நான் செய்த பாவம் இல்லை, முன் செய்த பாவம் வினை பயன் வந்து இப்ப வருதுன்னு சொல்லி பாட்டு பாடும் போது அந்த அந்த கட்ட அந்த இது இந்த கம்பமே எரிஞ்சு இது போற மாதிரி எல்லாம் ஒரு கதை உண்டு. அது உண்மை நடந்த விஷயம்தாங்க. அப்போ நம்ப அவர் மகான்களுக்கே அந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் வருது அப்படின்னா, நம்ம போல எளிய வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இயல்பா வரத்தான் செய்யுங்க. அந்த கஷ்டங்களையெல்லாம் நாம வந்து அவங்க அந்த என்னுடைய பாவத்தை நான் செய்த பாவங்கள் இவர் மூலமா கழிக்கப்படுகிறதுங்கிற அந்த உணர்வோட நினைச்சுக்கிட்டு அது நம்மளுடைய பாவம் கழிஞ்சது, அவங்களுக்கு அந்த பாவம் நிச்சயமா செயலுக்கு விளைவு உண்டு. இப்ப இந்த குடும்பத்துல அவன் அந்த செயலை எடுத்துட்டு போறானேன்னு சொல்லி மன்னிச்சு அவனை வாழ்த்தணும்னு தான் மகான்கள் சொல்றாங்க. வாழ்த்தி விட்டுருங்க, நீங்களும் மறந்தரெல்லாம் ஏசியா எடுத்துக்கலாம், மனசு லைட் ஆயிடும், அதை சுமக்காதீங்க. இப்ப ஐயா பகவத் ஐயா சொல்ற மாதிரி சுமந்துகிட்டு போனாதான் ஆபத்துங்க, எதிர்களை சுமந்த ஆபத்து, நோய் வர்றதுக்கு அதுதான் காரணமா இருக்கு. அப்படி ஒவ்வொரு முறையும் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல அதிகமாக அதாவது அந்த எதிரிகளை கூட மன்னிக்கிற அந்த மனப்பாங்கு, மன்னிப்பு மனப்பாங்கு இருக்குது அப்படின்னா உள்ளத்துல ஒரு அன்பு கருணையும் வரும் அப்படிங்கிறது தான் இயற்கை. அப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும். அவங்க பழி வாங்கினவங்களை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா அது நமக்குத்தான் துன்பம் அப்படிங்கறத உணர்ந்தா போதுங்க, எளிமையாக இதிலிருந்து வெளியில வந்துடலாம். அதைத்தான் பகவத் ஐயாவும் மறந்து மன்னிச்சு அக்செப்ட் பண்ணி அந்த அனுபவம் அனுபவிப்பன பண்ணி தள்ளிட்டே போங்க அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரிதான் இதையும் எடுத்துக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க ஐயா. நன்றி. ஓகேங்க, நன்றிங்க. ஓகேங்க, வாங்க. இன்னும் வேற யாரு கருத்து சொல்ல விரும்புறீங்க? கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. முத்துமாரி ஐயா வாங்க. அதுக்கு முன்னாடி இவர் பால்ராஜ், ஃபர்ஸ்ட் பால்ராஜ் ஐயா நீங்க வாங்க. நீங்க பால்ராஜ் ஹேண்ட் ஃப்ரீ சாஃப்ட் யூஸ் பண்ணாரு, மடி விட்டார். சரி முத்துமாரி நீங்க வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, வாங்க. அது நீங்க சொல்ற மாதிரிங்க ஐயா, அந்த எப்படி மற்றவர்கள் மேல அன்பு காட்டுறது அப்படிங்கிறதுங்க ஐயா, இதுவும் நான் வந்து நிறைய நாள் காலங்கள் வந்து புத்தகத்திலயும் அதுலயும் தேடிக்கிட்டு இருந்தேன். அது இப்படி எப்படி பேசினா நம்ம அன்பு காட்டிடலாம், இப்படி நடந்துகிட்டா அன்பா நடந்துக்கலாம், இப்படி இந்த மாதிரி செயல்முறைகள் எல்லாம் செஞ்சு நான் அன்பு காட்டுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுச்சு. ஆனா அது முடியல அப்படிங்கிற பட்சத்துலதான் அப்ப ஐயாவோட புரிதல் வந்துதான் அந்த, அதாவது என்னன்னா இப்போ நான் சுமந்துகிட்டு இருந்தாலும் நான் இறக்கி வச்சதுக்கு அப்புறம்தான் எனக்கு தெரியுது இந்த சுமையே வந்து என்னால மற்றவங்க மேல அன்பு காட்ட முடியாத அளவுக்கு என்ன வந்து வச்சிருந்துருக்கு அப்படிங்கிறத உணரும் போதுதான் எனக்கு நேரம் வந்து ஒருத்தர் சுமந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய சுமையின் வலி என்ன அப்படின்னு, அவங்க சுமக்கிற சுமை கூட அந்த வலியனுடைய அந்த சுமையோட வலி என்ன வந்து தாக்குது, இந்த வலி தானே அவங்க சுமந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அப்ப இறக்கி வச்சு எனக்கு வந்து அதனுடைய அருமை என்னன்னு தெரியுது. அதனால வந்து அவங்க வந்து சில நேரங்கள்ல அவங்களுடைய கோபங்களாகட்டும், அவங்களுடைய வருத்தப்பட்டு நம்மளையே பேசுற மாதிரி ஆகட்டும், இந்த மாதிரி சூழ்நிலையில கூட அவங்க மேல நமக்கு கருணை தான் வருது. ஒரு அன்பு காட்டணுங்கிறது வந்து ஒரு எடுத்து நான் அன்பு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம அது ரியலாவே அந்தந்த நேரங்கள்ல அது எது வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த இயல்பு தன்மையில இருந்தே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இது வந்துருது. வந்து அந்த இயற்கையிலேயே இருக்குது இந்த அன்பு காட்டுறது அப்படிங்கிறது வந்து முழுமையா உணர முடிஞ்சிருங்க ஐயா. ஓகேங்க, ஓகே, இப்படிதாங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி நன்றி. ஓகே வாங்க பால்ராஜ். வாங்க அன்மிட் பண்ணிருக்க, நீங்க அன்மிட் பண்ணிட்டு பேசுவோம் வாங்க. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க, நல்லா கேக்குது, சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. சென்னை. ஓகேங்க, ஓகேங்க ஐயா. நம்ம என்னதான் தப்பு செஞ்சாலும், என்னதான் கோபமா இருந்தாலும், என்னதான் வினை தீவினை செஞ்சாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். 99% நம்ம 99% நல்லவனா ஆயிக்கிறோம். மனசாட்சியில இருந்து சொல்லிடுறோம், நான் நல்லா ரொம்ப நல்லவன், கருணை உள்ளவன்ட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்மள காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம்.
அடுத்தவர் வந்து எதனா ஒரு தப்பு பண்றாரு, எதனா ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சு தப்பு பண்றாரு கூட, நம்ம ஒரு பர்சன் கூட மன்னிக்கிறது இல்ல. மன்னிக்கிறதுலாம் என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, ஒரு பெரிய வந்து அடுப்புல வந்து விறகு கட்டெல்லாம் வச்சு ரொம்ப எரிச்சிட்டு இருக்கோம். அந்த கட்டையை எடுத்து வெளியே தூக்கி போடும் போது நம்ம கை முதல்ல வெந்துடும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தான் இம்பாக்ட் ஜாஸ்தி தவிர மத்தவங்களுக்கு இம்பாக்ட் கம்மி. அதனால வந்து நம்ம எப்பவுமே வந்து நம்ம மைண்ட் ஐயா சொன்ன மாதிரி ஆட்டோ மோட்ல ஆட்டோமேட்டிக்கா இயங்கிட்டே இருக்கு. நம்ம மேனுவல் மோடுக்கு வந்தோன்னு கொஞ்சம் தெரிய வரும் நம்ம என்ன தப்பு பண்றோம் ஏது பண்றோன்ட்டு. அதனால வந்து பெட்டர் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறத விட அவங்கள மன்னிச்சுட்டு விடுவிச்சு விட்டுனுச்சுங்க, நம்ம ஆனந்தமா சிறப்பா சந்தோஷமா இருக்கலாம். ஓகே ஓகே ஓகே, நல்லதுங்க, நன்றி. வாங்க இன்னும் யாராவது ஏதாவது கருத்துக்கள் சொல்ல வரீங்களா? வாங்க. சரி, நம்ம தொடருவோம். காந்திநாத் ஐயா வாங்க, நீங்க பேசலாம். வாங்க காந்திநாத் ஐயா. ஐயா அவர் சொன்னது இப்ப சொன்னார் இல்ல, இதுக்கு முன்னால பேசினவரு அவர் சொன்னது வாஸ்தவம் தான். பட் நம்ம ஒரு 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 ஆளுக்கு ஒரு ஃபுல்லா அமௌண்ட் கொடுத்துட்டு அவர் கொடுக்கலன்னும் போது அந்த வேதனை இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து வெளியே வர மாட்டாங்குது. ஏன்னா பொருளாதாரம் தான் வாழ்க்கைக்கே ஒரு முக்கியம். கொடுத்துட்டோம், கொடுத்துட்டு அவர் ஏமாத்திடுறாரு. அந்த பொருளாதாரத்தை வச்சுதான் நம்ம வாழ்க்கைய மூவ் பண்றோம். அதுக்கு அந்த அந்த பணம் வந்தாதான் நம்ம வாழ்க்கைய நடத்த முடியும்ன்ற இதுல பண்ணும் போது அது எப்படியா நம்மளால அதுல இருந்து வெளியே வர முடியும்? சாத்தியம் இல்லை அப்படிங்கிறீங்க? சாத்தியம் இல்லை என்ற என்னால அது, ஏன்னா அதுதான் என் வாழ்க்கைக்கு, அந்த பொருளாதாரம் தான் என் வாழ்க்கைக்கே முக்கியம். இருந்தாதான் நான் என்னுடைய குழப்பே நடத்த முடியும். தெரியாம கொடுத்துட்டேன், அவரும் ஏமாத்திட்டாரு. அந்த ஏமாத்த ஊண்டிங்க சரி போகுது பரவாயில்ல அவரை மன்னிச்சு விட்டுலன்னா என் குழப்பு என்னங்க, என்ன ஆகுறதுயா? ஓகே ஓகேங்க, சாத்தியம் இல்லைன்னு பதிவு பண்றீங்க. ஆமா சாத்தியம் இல்லை. அதுல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வரணும்னா ஒண்ணு, எனக்கு பொருளாதார வசதி அடுத்த நிலைக்கு வரணும். வந்தா சரி எனக்கு வந்து கடவுள் கொடுத்துட்டாரு பரவாயில்லன்னா, ஆனா அந்த பொருளாதார வசதி இல்லாம போது அதுக்கு அதுதான் என் வாழ்க்கைன்னும் போது அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வர முடியல, சாத்தியம் இல்லையா? ரொம்ப நன்றி, உங்க கருத்தை பதிவு பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். நன்றி, பாக்கலாம். நன்றி, பாக்கலாம். நம்ம வந்து அன்பு அன்பு காட்டுறது, இது ஆன்மீகத்திலையும் சொல்றோம், எல்லாருமே எல்லாத்துக்கிட்டையும் அன்பா நடந்துக்கணும், அன்பு காட்டணும்னு சொல்றோம். அன்பே தெய்வம்னு சொல்றோம், அன்பே சிவம்னு சொல்றோம். இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படின்னு சொல்றோம். கிருஷ்ணா நீங்களும் வந்து பேசுறீங்க, வாங்க. கிருஷ்ணா வந்து இருக்காரு ஐயா, வாங்க, அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்களும் பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், வணக்கம், சொல்லுங்க. சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வேலை முடிச்சுட்டு வர்றதுக்கு, இந்த ப்ரோக்ராம்க்காக கொஞ்சம் ரஷ்யா தான் வந்தேன் நான். சரி சரி, சொல்லுங்க ஐயா. இப்ப வந்து அதாவது அன்பு காட்டுறதுன்ற வந்து ரெண்டு இருக்குது. நம்ம இயற்கையாவே அன்பு காட்டுவோம், பட் இப்ப என்னன்னா நம்ம நடைமுறை வாழ்க்கை சிக்கலும் இருக்குது, அதையும் சேர்த்துதான் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப இப்ப இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு, அவர் வந்து கிட்டத்தட்ட நெகட்டிவா சொல்ற மாதிரிதான் இருந்தது, பட் அவருடைய நடைமுறை சிக்கலை தான் அவர் நல்லா சொல்லியிருக்காரு. ஏற்பட்ட சூழ்நிலைதான் சொல்றாரு. அந்த சிக்கலை சொல்லி அவரு அதுக்கான எப்படி தீர்வுன்ற மாதிரிதான் கேக்குறாரு. அவரு நல்லா கேட்டிருந்தாரு. இப்ப வந்து நம்ம வந்து அதுக்கான முயற்சிகள் இப்ப நம்ம அம்மாட்டோம், ஏதோ நம்ம நம்மளை தொந்தரவு பண்றாங்க, பட் அவங்ககிட்ட வந்து நம்ம வெறுப்பு காட்ட தேவையில்லை. ஆடியோ கிளாரிட்டி வரல. அந்த வெறுப்பு காட்டாம இருக்கிறதுக்கு எதுக்குன்னா நம்ம அவங்க இருக்கியா, நான் இது பண்ணிக்கிறேன். ஆடியோ கிளாரிட்டி வரல ஐயா, அந்த இது போட்டுக்கிறேன். போடுங்க, சொல்லுங்க. இப்ப கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. இப்ப வந்து நம்ம வெறுப்பு காட்ட வெறுப்பு காட்டாம இருந்தா நல்லது. இது வெறுப்பு காட்டாம இருக்கிறது வந்து எதுக்குன்னா அவங்களுக்கு நல்லதுக்கு மட்டும் இல்ல, நம்மளும் ஒரு சுமைய சுமக்காம இருக்கணும். இதுல வந்து டபுள் பெனிஃபிட் இருக்குது.
இப்ப நம்மளும் நம்மள நம்ம அந்த சுமைய சுமந்துகிட்டு இல்லாம இருக்கணும், ஒரு பிரவாகமா இருக்கணும் அப்படின்றப்ப வந்து நம்ம அந்த ஃப்ரீ ஃப்ளோல இருந்தாதான் நல்லா இருக்கும். அது அப்ப இடைஞ்சல் வர்றப்ப என்னன்னா நம்மளுக்கு கண்டிப்பா வருத்தம் இருக்கதான் செய்யும். இது ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு முன்னாடி செஞ்சதோ ஏதோ ஒண்ணு கர்மா வந்து நம்மளுக்கு தீருது, கர்மா கடன் தீருது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மள அடுத்த மூமெண்ட்டுக்கு போறதுக்கு நல்லா இருக்கும். நம்பி கடன் கொடுத்துட்டு அவங்க ஏமாத்தும் போது ரொம்ப இங்க வேதனையா இருக்கு. அப்ப போய் அவர்கிட்ட அன்பு இவர் காட்ட முடியுமா? பணம் இருந்தாதான் இவரால் வாழ முடியும், பொருளாதாரமும் முக்கியம். இல்ல ஏமாத்தின ஒரு மேல அன்பு காட்டுறதா எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற கேள்வி வந்து நியாயமா தெரியுது. அந்த அன்புங்கிறது வந்து நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்தா ஆன்மீகத்தில் என்ன சொல்றாங்கன்னா அன்பு தெய்வம்ங்கிறோம், அன்பு சிவம்ங்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா அவங்க மேல அன்பு காட்டுறோம், நமக்கு பிடிக்காத மாதிரி நடந்துட்டாங்கன்னா அவங்க மேல நம்ம வெறுப்பு தான் ஏற்படுது. இப்போ எப்படின்னா வந்து கணவன் மனைவி எடுத்துக்கிட்டீங்கன்னா கணவன் நினைச்ச மாதிரி மனைவி நடந்துக்கிட்டா கணவனுக்கு மனைவி மேல அன்பு ஏற்படுது. ஒரு வீட்டுல அந்த மாமனார் மாமியார் மருமகள் எடுத்துக்கிட்டாலும் அங்கேயும் அப்படிதான். இப்ப எல்லாருமே என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டு நண்பர்கள் கிடையாது எடுத்துக்கங்க, இவருக்கு பிடிச்ச மாதிரி அந்த நண்பர் நடந்துட்டாருன்னா அவர் மேல அன்பு ஏற்படுது, ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கு. இவருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கல அப்படிங்கும் போது இங்க பிரச்சனையாகும். இது பார்த்தா ஒரு கொடுக்கல் வாங்கலா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த நம்முடைய அன்பு நம்முடைய அன்பு சொல்லக்கூடிய இந்த அன்புங்கிறதுல ஒரு கொடுக்கல் வாங்கல ஒரு வியாபாரத்தன்மை இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த வியாபாரத்தன்மை இருக்கக்கூடிய இந்த அன்பையா வந்து நம்ம வந்து இறைவனோடு இணைத்து பேசக்கூடிய ஒரு புனிதமான அன்பா நம்ம எடுத்துக்க முடியுமா? அன்பே தெய்வம் அப்படிங்கிற இறைவனோடு இணைத்து பேசக்கூடிய ஒரு விஷயத்த அன்ப நாம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்காதனால எனக்கு வந்து அவர் மேல வந்து ஒரு வெறுப்பு ஏற்படுது அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தன்மை உள்ள அன்பா நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அவர் சொல்றது நியாயம்தான், நான் அதுல வந்து இல்லைன்னு சொல்லல. இப்ப அவருக்கு அவங்க ஏமாத்திருக்காங்க, இப்படி ஏமாத்திட்டாங்க அதனால எனக்கு வந்து வருத்தம் வந்திருக்குது, ஒரு வேதனை வந்திருக்குதுங்கிறது. ஏமாத்துறதுனால நான் வேதனைப்படுறேன்னு அவர் வேதனைப்படல. ஆக்சுவலா வந்து இங்க வேதனை வருத்தம்ங்கிறது தானா வருது, இல்லை இவங்க என்னை ஏமாத்திட்டாங்க நான் இதுக்கு வந்து வேதனைப்படணும்னு யாரும் படப்படுறது கிடையாது. அவரை அறியாம அவருடைய கட்டுப்பாடு இல்லாம இப்படி ஆயிடுச்சே நம்முடைய பொருளாதாரம் ஆயிடுச்சுங்கிற வேதனையும் வருத்தமும் வந்து என்ன வந்து தானாதான் வருது. இங்க வந்து நம்ம வந்து இது வரக்கூடாதுன்னு எடுத்தாவோ வந்தா தவறு எடுக்கும் போதுதான் நம்ம அதை பொறுப்படுத்துக்கிறோம். நமக்கு ஏற்படக்கூடிய வருத்தத்தையும் வேதனையும் வரக்கூடாதுன்னு எடுக்கும் போது என்ன வரும், நாம அதுக்கு ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறோம். நம்ம எதிர்பார்ப்புகள் எங்கெல்லாம் வச்சுக்கிறோமோ அங்க கண்டிப்பாக அன்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அன்பு அப்படிங்கிறது ஒரு சுதந்திரத்தோட இணைந்த ஒரு விஷயம். சுதந்திரம் இருக்கிற இடத்துல தான் அன்பு இருக்கும். அப்ப அகச்சுதந்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, நமக்கு ஏற்படக்கூடிய வெறுப்பாக இருக்கட்டும், வருத்தமாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், இது தானா ஏற்பட்ட ஒன்றுதான். அதுலயும் நம்ம எந்த பற்று இருக்க போறோம், இது மாதிரி வர்றது இயல்பு தானே. ஒருத்தருக்கு ஏமாற்றம் ஏற்படும் போது அங்கு வருத்தம் வருவது இயல்புதான். நம்ம என்னன்னா அந்த இடத்துல வந்து அது நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு நம்ம பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்மளுடைய செயல், நம்ம வந்து அறிவு சார்ந்த செயல் எப்படி இருக்கும்னா இது நேச்சர், இது வருத்தம் வர்றது நேச்சர் தான். பட் நாம என்ன பண்ணலாம், நம்ம சூழ்நிலையை அவர்கிட்ட இருந்து எடுத்து சொல்லி அது வாங்குவதற்காக நம்ம ஐடியா பண்ணலாமே தவிர, இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பாதுகாப்பது என்பது நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்பது வேறு, பழி வாங்குவது என்பது வேறு. ஒரு சூழ்நிலையில நம்ம பாடம் கத்துக்கிறோம், அந்த பாடத்தை கத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம அடுத்தது பாதுகாப்பா எப்படி இருக்கணும்னு தான் பார்க்கணும். நம்ம பழி வாங்குற உணர்வுக்கு போக வேண்டிய அவசியம் இங்க இல்லை. உண்மையில் என்னன்னா அவருக்கு ஏற்பட்ட வேதனையெல்லாம் நியாயம்தான், கரெக்டு தான். ஆனா அதையும் நம்ம இயல்பா எடுத்துக்கும் போதுனாலும் அதற்கான என்ன செயல் செய்யணுங்கிற பகுதிக்கு நம்ம வந்துருவோம்.
உங்களுக்கு கொடுத்த இடத்துல வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அவர்கிட்ட எப்படி வாங்கறதுன்னு ஐடியா பண்ணணும், எந்த வகையில வாங்க முடியும். இப்ப அவர்கிட்டயே சுத்தமா இல்லைன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன பண்ணுவீங்க, அவர் உங்ககிட்ட உங்ககிட்ட வாங்கிட்டாரு செலவு பண்ணிட்டாரு, ஆனா உங்களுக்கு தரக்கூடிய தகுதியில் அவர் இல்லை, சுத்தமா அவர்கிட்ட ஜீரோவா இருக்குன்னு வச்சுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, வேற வழியே இல்லை, நம்முடைய விதியும் நம்ம ஏத்துக்க வேண்டியதுதான். இதுல ஒரு கத்துக்கிட்ட பாடத்தின அனுபவத்தை நம்ம பயன்படுத்திட்டு அடுத்தது எப்படி பாதுகாப்பா இருக்கணும் தான் பார்க்கணுமே தவிர, நமக்கு ஏற்பட்ட வருத்தமும் வேதனையும் வெறுப்பும் நியாயம்தான் எடுத்துட்டு நம்ம அதை கையில் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அதுதான் நம் உடல்நிலையும் பாதித்து பலிச்செயல் செய்ய அளவுக்கு நமக்கு தூண்டப்பட்டு நாம வந்து தவறான செயல் பக்கம் போயிடுவோம். வாங்கறதுக்கு வழி இருந்தா நம்ம பண்ணலாம், வாங்கறதுக்கு வழி இல்லைங்கும்போது என்ன பண்ண முடியும், அதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை. அப்ப நம்ம என்னன்னா நம்முடைய இந்த நாம சொல்லக்கூடிய இந்த அன்புங்கிறது வந்து சுதந்திரத்தோட இணைக்கப்பட்ட ஒரு அன்பைதான் நம்ம சொல்றோம். நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்குங்க, குழந்தை எல்லா பொருளையும் எடுத்து எடுத்து வீசி விளையாடுதுன்னு வச்சுக்கோங்க, நாம அதை ரசிக்கிறோம். இது நம்ம வீட்டுக்கு ஒரு உறவினர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இப்ப நம்ம வந்து குழந்தையை பொருள் எடுத்து வீசி விளையாடும் போது நம்ம ரசிக்கிறோம், அந்த குழந்தைக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கோம், இது வந்து அன்புன்னு நம்ம சொல்றோம். நாம நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அப்பவும் எடுத்து அவர் மேல வீசும்போது என்ன பண்றோம், அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், அந்த குழந்தை மேல கோம விருப்பம் வரப்போறது கிடையாது, ஆனா என்ன பண்றோம், அதனுடைய செயலை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். இந்த செயலை கட்டுப்படுத்துறது முயற்சி பண்றதுல அந்த குழந்தை மேல ஒரு வெறுப்புணர்வோ கோப உணர்வோ நமக்கு வரப்போறது கிடையாது, அங்க வந்து ஒரு அன்பு இருக்கு, ஆனா அந்த செயலையும் நம்ம என்ன பண்றோம், கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். இப்ப இங்க வந்து எனக்கு இங்கதான் வந்து அகம்புறம் அப்படிங்கிற ஒரு பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னோம்னா, அகத்தை பொறுத்தவரை நம்ம என்ன பண்றோம், அன்புணர்வு அப்படியேதான் இருக்கு, ஆனா புறத்தை பொறுத்தவரை என்ன பண்றோம், அதனுடைய செயல்பாடுகளை தான் கட்டுப்படுத்துறமே தவிர அதனால வெறுப்புணர்வோ குழந்தையின் மீது ஒரு கோபமோ நமக்கு ஏற்படுறது கிடையாது. இந்த நிலையில் நாம என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை வந்து ஒருத்தர் வந்து இப்ப வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கல, நமக்கு வெறுப்பு வர மாதிரி நடந்துக்கிறாரு, நமக்கு விரோதமா செயல்படுறாரு வச்சுங்க, இது அவருடைய இயல்பு, அவரை அதனால நமக்கு மனசுல என்ன உணர்ச்சி வந்தாலும் சரி அதுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க, மனசுல என்ன உணர்ச்சி வேணாலும் வரட்டும், இது நேச்சர். நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் போது என்ன பண்றோம்னா, நம்ம அதுல மயங்கிதான் இருக்கோம், எந்த மகிழ்ச்சியோடையும் நம்ம முரண்படுறதே கிடையாது. ஒரு நம்ம ஒருத்தர் புகழ்ந்து பேசுறோம்னு வச்சுங்க, ஒரு மகிழ்ச்சியா இருக்கு, நீங்க செய்யறதா சரிங்கிறாங்க, ஒரு ஆனந்தமா இருக்கு, இப்ப நம்ம வேண்டியதை கொடுக்குறாங்க, நமக்கு இன்பமா இருக்கு, இது இந்த இன்பத்தோடையும் ஆனந்தத்தோடையும் மகிழ்ச்சியோட நம்ம முரண்படுறதே கிடையாது, அதுக்கு சுதந்திரம் கொடுத்துறோம் முழுசா. இதே நம்மள வந்து ஒருத்தர் நமக்கு விரோதமா செயல்படுறாரு, நம்ம மேல கோபமா இருக்காரு, நம்மளை வந்து குற்றம் சொல்றாருன்னா, அதனால் ஏற்படக்கூடிய அக உணர்வுகள் எல்லாமே நேச்சர் தான். நம்ம அந்த அக உணர்வுகள் வரக்கூடாதுன்னு சொல்லவில்லை, அது நேச்சர், அது இயற்கையா வருது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மோசமான உணர்வுகள் நினைக்கக்கூடிய இந்த உணர்வுகள் வந்து நம்ம வரக்கூடாதுன்னு நாம அதுக்கு வந்து ஒரு அதுல இருந்து விடுபடணும், அதை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற உணர்வு போறோம். இங்கதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது எப்படி நம்மளால ஏத்துக்க முடியும் அப்படின்னா, அது இயற்கையானதுன்னு நம்ம எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்ப நம்ம அதோட போராட போறது கிடையாது. சரி, போராடல, புறத்துல எப்படி இருக்கலாம், ஒருத்தர் நம்ம துன்பத்தை கொடுக்கறாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம புறத்துல எப்படி நடந்துக்கலாம் அப்படின்னா, அதுல பாதுகாப்பா இருந்துக்கலாம், நம்ம புறத்துல வந்து நடந்த விஷயத்துக்கு நம்ம பாதுகாப்பா, நம்ம பாதுகாப்பது என்பது சுதந்திரத்துக்கு விரோதமானது அல்ல. ஒருத்தங்க தவறே செய்யறாங்கன்னா கூட அவங்களை திருத்துறது நம்மளுடைய கடமை கிடையாது, அவங்க இருக்கிற நிலையில அவர்களுடைய நிலை குறையோட அவங்களை ஏத்துக்கிறது தான் சரியானது. அது நம்முடைய முதன்மையான கடமைங்கிறது நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய உடைமைகளையும் பாதுகாக்கிறது தான் மிக முக்கியமானது. ரெண்டாவது, அவங்க இருக்கிற நிலையில் அப்படியே ஏற்றுக்க வேண்டியதுதான், அதுக்காக அவங்க துன்பத்தை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் அவங்க வந்து நம்மளோட ஒரு ஐடியா கேட்கறாங்க, இப்படி பண்ண அப்படி ஆகுது என்ன பண்ணிக்கிறேன், அப்புறம் நம்ம ஆலோசனை பண்ணலாம், அவங்க ஆலோசனை கொடுக்கலாம், அவங்களுக்கு தேவையான நல்லதை பண்ணலாம். ஆனா அவங்க கேட்காதப்ப அவங்க இருக்கிற நிலையில் அவங்க அப்படியே ஏத்துக்கிட்டு நம்மை பாதுகாப்பதுதான் ஒரு சரியான நிலை. அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அவர் இருக்குமாறே சுதந்திரம் கொடுக்கறது தான் நம்ம அன்பு செலுத்துற மாதிரி. நம்ம இதைத்தான் நம்ம சொல்ல வரமே தவிர, நமக்கு வரக்கூடிய உணர்வுகளோட நம்ம போராட ஆரம்பிச்சோம்னு வச்சுங்களேன், நமக்கு வெறுப்பு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அந்த வெறுப்போட கையில் எடுத்து நம்ம போராட ஆரம்பிச்சோம்னா, அதுதான் வந்து
நம்ம ஒரு பழிச்சியை செய்யக்கூடிய செயலுக்கு நம்ம ஆளாக மாறிடுறோம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிதானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தமிழ்ல இருக்குங்க. நிதானம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும் போது அந்த உணர்வு, அந்த உணர்வுக்கு நாம சொந்தக்காரலாம் இருக்கிறதுனாலதான் உடனே அதை அடாப்ட் பண்ணி செயலில் ஈடுபட்டுறோம். எப்ப வந்து அகப்பற்று இல்லாமல் இருக்கிறோமோ, அதாவது நம்முடைய உணர்வுகளில் இருந்து விடுபட்டு விடுதலையோடு இருக்கிறோமோ, அப்ப என்னன்னா அங்கதான் வந்து அந்த ஒரு கேப், எப்பவுமே நமக்கு என்ன உணர்வு ஒரு கோபமே வந்தா கூட அந்த இடத்துல நமக்கு ஒரு கேப்ங்கிறது எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நம்ம அது விடுபட்ட நிலையில் தான் கிடைக்கும். நாம அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காத நிலையில் தான் அது கிடைக்கும். ஐயா கூட ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம், நண்பர்கள் நம்ம கூட இருக்காங்க, போற வழியில நம்ம தடுக்கி ஒரு வாழைப்பழத்தூள் வலிக்கு நம்ம கீழே விழுந்துட்டேன்னு வச்சுக்கங்களேன். உடனே சிரிச்சிட்டாங்க, சுத்தி இருக்கிறவங்க விழுந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம வந்து அவமானப்படுத்துற மாதிரி சிரிச்சிட்டாங்க. நம்முடைய முதல் நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மை நாம் காப்பாற்றுவது. நம்ம விழுந்ததுல இருந்து எந்திரிக்கிறதான் முதல்ல சரியான வேலை. எழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு அவமானம், ஒரு கோபம் வருது. சாதாரணமா இருக்கும்போது என்ன ஆகுனா, இந்த சிரிச்சவங்களை பார்த்து திட்டிடுவாங்க. திட்டுறது கூட தவறு கிடையாது, ஆனா சிரிக்கிற அது திட்டுறது மட்டும்தான் ஒரு வாய்ப்பா. எப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப நமக்கு ஏற்பட்ட கோபத்திலிருந்து விடுபட்ட நிலையில் இருக்கிறோமோ, அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம தேங்க்ஸ் கூட சொல்லலாம். அப்படி சொல்லக்கூடிய தன்மைக்கு நம்மளால வர முடியுமா அப்படின்னா, எப்ப நிதானத்தில் இருக்கிறோமோ அப்ப வந்து நம்ம வரக்கூடிய எல்லா உணர்வுகளுமே வரும்பொழுது அன்கான்சியஸா வரும்போது இது ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அது கான்சியஸுக்கு எப்போ வந்த உடனே அங்க வந்து நிதானம்ங்கிறது தன்னால வந்து நம்ம அது விடுபட்டுருவோம். எப்ப விடுபடுவோம் அப்படின்னா, நம்ம எப்ப நம்ம மனதை நிர்வாகம் பண்ணாம அதற்கு வந்து அதனுடைய சுதந்திரத்துல தலையிடாம இருக்கிறோமோ, அப்பதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, அதுல இருந்து விடுபட்டு நிலையிட்டு நிதானத்துல வருவோம். நிதானம்ங்கிறது எப்போ வரும்னா, இப்ப இந்த புரிந்து கொண்டு விடுதலையில் இருப்பவர்களுக்கு தான் நிதானம் வரும். நிதானம் வந்த நிலையில தான் நம்மளால அவங்களுக்கு கூட தேங்க்ஸ் சொல்ல முடியும். அவங்க என்னடா நம்ம இப்படி சிரிச்சிட்டுமே நினை, அவங்க வந்து அவங்களும் சிரிக்கணும்னு நினைச்சு சிரிச்சிருக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலை அந்த காட்சியை பார்த்தோன்னா சிரிப்பு வந்திருக்கும். அதனால நம்ம எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அதை கடந்து செல்வதற்கு எது நமக்கு உதவியா இருக்கு அப்படின்னா, இந்த விடுதலை தான் உதவியா இருக்கு. உண்மையில் விடுதலையை வந்து இறைவனையே கூட சர்வ சுதந்திரன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் சர்வ சுதந்திரன் சொல்றோம் அப்படின்னா, இறை இயக்கம் எல்லாமே சுதந்திரமா தான் இயங்கிட்டு. இப்ப ஒரு சூரியன் இருக்குன்னா கூட பாத்தீங்கன்னா, சூரியனுடைய வெப்பம் ஒரு பிரதேசத்துல வந்து துன்பத்தை கொடுக்கும், இன்னொரு பிரதேசத்துல குளிர் பிரதேசத்துல ஒரு இன்பத்தை கூட கொடுக்கும். ஆனா சூரியனுடைய நோக்கம் வந்து இன்பத்தை கொடுக்கணுமோ துன்பத்தை கொடுக்கணுமோங்கிறது கிடையாது. அது சமமா, அது சுயமா சுதந்திரமா வருது. அதனுடைய அது அதனுடைய விளைவு தான் ஒவ்வொருத்துக்கு மாறுபடுது. அதனாலதான் முழு சுதந்திரமா இருக்கக்கூடிய சர்வ சுதந்திரன் நம்ம வந்து இறைவனை சொல்றோம். அப்ப நம்ம எப்ப நாம அந்த நிலைக்கு வருவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அகத்தலோட விடுபட்ட நிலையில அதை நிர்வாகம் பண்ணாத நிலையில நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, நாமளும் இந்த நிதானத்தோடு தான் செயல்படுவோம். இப்ப நம்ம துன்பத்தை கொடுத்தறமையும் ஏத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த அது அவங்கள்ட்ட இருந்து பாதுகாப்பா இருந்து நாம அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இவங்க அப்படிதான் இருப்பாங்க. இப்போ ஒரு ஒரு பாம்பு இருக்குன்னா, பாம்பு சீருது, நாம அதுக்கு எச்சரிக்கை வரும் கூட அதையும் ரசிக்கத்தானே செய்யறோம். நம்ம அது வந்து குற்றம் சொல்லியே, அதை ரசிக்கத்தான் செய்யறோம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டர், அவங்கள பொறுத்த நம்ம சரின்னு பெறதுனாலதான் அவங்க அந்த வேலையை செய்யறாங்க. நம்ம எதை எடுத்துக்கணும், எதை விட்டுணுங்கிறதான் பார்க்கணும். அவர்களை குற்றம் கொள்றதோ, அவங்கள வந்து அவங்களோட வெறுப்பு காட்டுறதோ தேவையற்றது. எப்ப இந்த அன்பு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுதந்திரம் கொடுக்கும்போது மட்டும்தான் வரும். அவங்களுடைய நிலைக்கு நம்ம சுதந்திரம் கொடுக்கணும், அவங்களோட போராடாம இருக்கிறோம், அவ்வளவுதான். இதைத்தான் வந்து நம்ம அன்பு அப்படிங்கிறோம். இதைத்தான் நம்ம அன்பு தெய்வம் அப்படின்னு சொல்றோம். எங்க சுதந்திரம் இருக்குதோ அங்கதான் அன்பு இருக்கும். எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துல வந்து முரண்பாடுதான் ஏற்படும். சரி, அப்ப வந்து எதிர்பார்ப்பு தான் பிரச்சனையானா, நீங்க எதிர்பார்ப்பு தான் அந்த நிகழ்வதற்கு நாம ஒரு முரண்பாடை உண்டாக்குறது நம்முடைய எதிர்பார்ப்பு தான். அதனாலதான் எது நடந்தாலும் சரி, நிகழ்வு நம்ம கையிலேயே கிடையாது. நம்ம ஏன் வந்து விளைவை வந்து முழு மனசு ஒப்படைச்சுன்னு ஐயா சொல்றாங்க இல்லைங்களா,
விளைவே இறைவன்ட்ட ஒப்படைச்சிருங்க. நீங்க செயல் மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. அந்த செயலுக்கு உண்டான விளைவு கண்டிப்பா ஏற்படும். அது இப்படித்தான் ஏற்படணும்ங்கிற எதிர்பார்ப்பு தான் நமக்கு வந்து அங்க முரண்பாட உண்டாக்குது. எதிர்பார்ப்பு இடத்துல கண்டிப்பா சுதந்திரம் இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்ப என்னன்னா, நம் கட்டுப்பாட்டில் இல்லாதத நம்ம நம்முடைய செயல் நம்ம கையில தான் இருக்கு. நம் கட்டுப்பாட்டில் இல்லாதத நம்ம ஏற்றுக்கொள்வதும் அந்த நிகழ்வுக்கு சுதந்திரம் கொடுக்கறதும் தான் நம்ம அன்புன்னு நம்ம சொல்றோம். நமக்கு அகத்தளவில் பாத்தீங்கன்னா, நம்ம நம்முடைய மனசு எப்படி இயங்குதோ அதனோட நம்ம சரணாகதியாகி இயங்கு நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் போது அகம்தான் வந்து அன்பே சிவம் அப்படின்னு சொல்றோம். அது அன்புதான் இருப்பா இருக்கு. இதே புறத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, புறம் சார்ந்தது வந்து அன்பே தெய்வமா இருக்கு. தெய்வம் வந்து செயலுக்கு ஒப்பா சொல்லுவாங்க. நமக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தவரு கூட நம்மளால இன்பம் நம்ம அவங்களுக்கு வந்து நல்லது செய்ய முடியுமா அப்படின்னா, இந்த விடுதலை அடைஞ்சவங்களால கண்டிப்பா முடியும். ஏன்னா அவங்க நிஷ்காமியத்தில் இருந்து செயல்படும் போது பொதுவா நம்முடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஒருத்தர் வந்து நமக்கு கெடுதல் பண்ணிருப்பாரு, அவர் ஏதோ சூழ்நிலை பண்ணிருப்பாரு, இன்னமும் அதை நினைச்சுக்கிட்டு அவர் மேல ஒரு வெறுப்பாகவும் அவர்னாவே ஒரு விரோதமாகவும் இருக்கிற நிலைமை வந்து நிறைய இருக்கு. இது எப்படி மாறும்னா, இந்த கள்ளங்கபடமற்ற குழந்தை தன்மையில வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மாறி போயிடும். நம்ம அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டோம். இப்ப என்ன, இப்ப அவருக்கு என்ன சூழல் இருக்காரு, நம்ம எந்த வகையிலும் உதவ முடியுமா உதவலாமா, இதுதான் வந்து கள்ளங்கபடமற்ற தன்மை, இதுதான் குழந்தை தன்மைன்னு நம்ம சொல்றோம். நம்ம இது எப்ப ஏற்படும் அப்படின்னா, அகத்தளவுல விடுதலையோ இருக்கும்போது மட்டும்தான் ஏற்படும். அவங்க முக்கியத்துவமே கொடுக்க மாட்டோம். முடிஞ்சு போனது முக்கியத்துவமே கொடுக்க மாட்டோம். அவங்களே யோசிப்பாங்க, நம்ம அப்படிலாம் அவங்க பண்ணுவோம், ஆனா இப்ப வந்து இவங்க நமக்கு இவ்வளவு உதவி பண்றாங்கன்னு நினைப்பாங்க. நான் வந்து இதனால நீங்க ஏமாளியா இருக்கணும்னு நான் சொல்ல வரல. உங்களை பாதுகாக்கிறதுக்கும் சுதந்திரத்துக்கும் எந்த ஒரு சுதந்திரம் எந்த வகையிலுமே பாதிப்படையாது. மற்றவர்கள் வந்து அவங்களுக்கு இருக்கிற நிலைமைக்கு சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா போதும். இன்னும் சொல்லும்போது ஒருத்தர் நம்ம திட்டுறாரு, திட்டத்தை நான் பதில் திட்டுன்னு பக்கத்தை போய் பார்க்கும்போது தான் தெரியும், அவர் மதுவை அருந்திட்டு போதையில திட்டுறாருன்னு. அப்ப அதுல நம்ம அவர் வந்து போதையில் இருக்கிறவரை நீங்க இப்படிதான் இருக்கணும்னு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா, நாம ஏதாவது கட்டுப்பாடு பண்ண முடியுமா? ஒரு பைத்தியக்காரர் திட்டாருன்னு வச்சுக்கோங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவர் திட்டாரு, நம்ம அவருக்கு ஏதாவது நம்ம கண்டிஷன் போட முடியுமா, அவருக்கு இருப்பு நம்ம திட்டுவோமா? நம்ம சரி நல்லா இருக்கிறவங்க திட்டுறாங்களேங்க, அந்த அளவுக்கு எந்த பைத்தியமும் இல்ல போதையும் இல்ல, நல்லா தெளிவாக திட்டுறாரு, நான் எப்படி ஏத்துக்கிறது? எல்லாருமே ஒரு டெம்பரரி மேட்னஸ்ல தான் இந்த திட்டுதல் கோபம் எல்லாமே இந்த அடாப்டேஷன் எல்லாமே வந்து ஒரு டெம்பரரி மேட்னஸ் உண்டாகுது. அந்த நிலையில அதான் அவங்க வந்து அந்த செயலை செய்யறாங்க. நம்ம வந்து புரிந்தவர்கள் மட்டும்தான் ஆரோக்கியமானவர்கள். மன ஆரோக்கியம் என்பது மன விடுதலையோடு இருக்கிறதா மன ஆரோக்கியம் நம்ம சொல்றோம். புரிந்த நமக்கு தான் வந்து என்ன இருக்கு, அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு தான் இருக்கு. நம்ம வந்து அவங்களும் வந்து அவங்க அறியாம ஒரு மேட்னஸ்ல தான் திட்டுறாங்க, மேட்னஸ்ல தான் கோபப்படுறாங்க, எல்லாமே நடக்குது. சோ அதையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கும்போது மட்டும்தான் நம்மால நிதானமாக அவர்களையும் அக்செப்ட் பண்ணிட்டு என்ன இந்த இந்த செயலுக்கு இந்த சூழ்நிலைக்கு என்ன செயல் செய்யணுங்கிற முடிவுக்கு அப்பதான் நம்மால வர முடியும். இந்த அன்பு என்பது பாத்தீங்கன்னா சுதந்திரம் வழங்குவதுதான் அன்பு. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தப்பு பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம், அது மேல கோவப்பட்டு அதை அடிப்போமா, இல்ல அது கோவப்பட்டு நம்ம வந்து அது மேல வெறுப்பு காட்டுவோமா? அது அந்த குழந்தையை சரி செய்வது, குழந்தையினுடைய செயலை சரி செய்வது நம்ம வேலைதான். அது அது மனதளவில் ஏற்றுக்கிட்டு செய்யறோம். நம்ம அந்த நிலைக்கு எப்ப நம்ம வருவோம்னா, நம்ம மீது வெறுப்பு காட்டுறவங்க ஒரு குழந்தையா பார்க்கக்கூடிய தன்மைக்கு அப்பதான் நம்ம வருவோம். தெரியாம பண்றாங்க, யாருமே வேணும் பண்றது இல்லையே. அப்படி அவர்களை அணுகும் போது அவர்களையும் ஏற்றுக்கொண்டு நாமளும் பாதுகாப்பாக இருந்து அவர்களுக்கும் சுதந்திரம் வழங்கி எப்படி நம்ம வந்து அவங்க அணுகிறது அப்படிங்கிறதான் மிகச் சரியான ஒரு அணுகுமுறை. அந்த அணுகுமுறை எப்ப வரும்னா, அக விடுதலை பெற்றவர்களுக்கு தான் எளிதாக கை கூடும். அதனாலதான் நம்ம சொல்றோம், மனசுல உங்களை முதல்ல நம்ம ஏத்துக்கணும். நம்ம அகத்துல நம்மளை நாம் ஏத்துக்கிறதுங்கிறதான் நம்ம மனசு நிர்வாகம் பண்ணாம இருக்கிறது. அது எப்படினாலும் ஓகேன்னு எடுத்துக்கிறது, அப்பதான் அதை விடுபடுறோம். அது மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் அவங்கவுங்க இயல்புக்கு அவங்க செயல்படுறாங்க. அதனால அவர்களையும் அந்த நிலையில் நிறை குறையோடு ஏற்றுக்கிறது தான் அந்த அன்புங்கிறது அர்த்தம். அதனால அன்பு காட்டுறது அப்படிங்கறது வந்து ஒரு கொடுக்கல் வாங்கல் அல்ல,
சுதந்திரம் அளித்தல், அதுதான் வந்து அவர்கள் இயங்குவதற்கு இடமளித்தல். இது சுதந்திரம் வழங்குறதுன்னு சொல்றதை விட கூட இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா சுதந்திரத்தோடு முரண்படாத இருத்தல் நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம வழங்கல, இயற்கையா ஒரு எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் நம்ம கட்டுப்பாடு கிடையாது, நடக்குது, அதோட முரண்படாம இருத்தல் அவ்வளவுதான். அதற்கு நம்முடைய செயல் என்ன இருக்கணுங்கிறதா நம்முடைய நோக்கமே தவிர நடந்த நிகழ்வை மாத்துறதுக்கோ அந்த சுதந்திரத்தை தலையிடுறதுக்கும் நமக்கு வந்து நம்ம சுய முரண்பாடுதான் ஏற்படுத்தும். நம்மை நாமே முரண்பட்டுக்கிறது தான் அது சமாதம். இந்த வகையில நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சுதந்திரம் என்பது இயற்கையா இருக்கக்கூடியதுதான். இயற்கை அப்படிதான் நமக்கு, இறைவன் அப்படிதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப ஒருத்தர் கூட கேட்டாரு ஒரு கேள்வி, ஏன் இப்ப இந்த சமுதாயத்துல எவ்வளவு பேர் தப்பு பண்றாங்க, ஏன் இறைவன் உடனே தண்டிக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. இப்ப நம்ம ஒரு தப்பு பண்றோம், தப்பு உடனே இறைவன் தண்டிச்சார் அப்படின்னா, இயற்கையை தண்டிக்குது அப்படின்னா நம்மள என்ன ஆயிடுவோம், அந்த தண்டனைக்கு பயந்து என்ன பண்ணுவோம், தப்பு யாரும் பண்ண மாட்டாங்க, ஒரு கட்டுப்பாடோட தப்பு பண்ணாம இருப்பாங்க, அங்க சுதந்திரமா செயல்பட மாட்டாங்க, ஒரு பயந்து தண்டனைக்கு பயந்து கட்டுப்பாடா இருப்பாங்க. ஆனா இது சுதந்திரமே கிடையாது. இயற்கை நீங்க மனமோந்து தப்பு செய்யாம இருக்கணும், விடுதலையோட மனப்பூர்வமா நல்ல வேலைகளை செய்யணும். நீங்க ஒரு தண்டனைக்கு பயந்து நல்லது செய்யக்கூடாது, மனப்பூர்வமாக மனம் வந்து விருப்பத்தோட ஒரு வேலையை செய்யும், அதுக்கான சுதந்திரம் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு. நமக்கு ஒரு துன்பம் வந்தா கூட, கர்ம வினையினால ஒரு துன்பம் வந்தா கூட, எந்த கர்ம வினையினாலும் அந்த துன்பம் நமக்கு தெரியுமா? இது கூட நமக்கு கர்ம வினையினாலும் ஒரு துன்பம் வருதுன்னா கூட அது கூட ஒரு தண்டனையா எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நம்மை வழி நடத்துவதற்காக வந்த துன்பம். நமக்கு துன்பம் வந்தாதான் அதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு நம்ம அடுத்து நம்மளை வழி நடத்துறதுக்காக வந்ததுன்னு எடுத்துக்கும் போதுதான் அடுத்து நம்ம சரியான செயல் செய்யறதுக்கான சிந்தனை நமக்கு வரும். நீ இது இயற்கை கொடுத்த தண்டையை எதிர்த்தீங்கன்னா கூட இந்த இயற்கையை எதுவும் தண்டிக்குமா? எல்லாம் இப்ப யாருக்கு வந்து இன்பத்தில் மூழ்கினவர்கள் வந்து எப்பவுமே பித்தனாதான் இருப்பாங்க. ஐயா சொல்ற இன்பத்தில் திளைப்பவர்கள் பித்தனாவார்கள், துன்பத்தை தாங்குவவர்கள் புத்தனாவார்கள். இப்ப துன்பம் வரும்போதுதான் நமக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நம்ம இது மனதை புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு, நம்முடைய வழிமுறையை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு பாடம். அது உடனடியே கிடைக்குது அப்படின்னா நம்முடைய சுதந்திரம் பறிப்போடிச்சு நடத்தும். நீங்க ஒருத்தர் வந்து பசியாவே இருக்காரு, உணவு கேட்கிறாரு, நீங்க கொடுக்கல, இன்னொருத்தர் வந்து கத்தியை காமிச்சு உணவு கொடுன்னு கேட்கறான், நீங்க அந்த அவன் கொண்டுடுவானேன்னு பயந்துகிட்டு கத்தியில குத்துருவானேன்னு பயந்துட்டு அவனுக்கு உணவு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கீங்க, இது ஒரு நல்ல கர்மாவா இது மோசமான கர்மாவா? இது நல்ல கர்மாவில் கண்டிப்பா சேராது. ஏன்னா நீங்க விருப்பத்துல சுதந்திரமா அந்த வேலையை செய்யல, சுதந்திரமாக செய்யற மாதிரி தான் இயற்கை நமக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கு. நம்ம சுதந்திரமாக மனப்பூர்வமாக நல்ல செயல் செய்யணும். மற்ற சுதந்திரம் ஒண்ணுதான் அன்பு. அந்த இயற்கை எப்பவுமே நம்ம வந்து இயற்கையுடைய செயல்பாடுங்கிறதே சுதந்திரம் தான். சுதந்திரமும் அன்பையும் பிரிக்கவே முடியாது. நீங்க யாரா இருக்கட்டும் அவங்க இயங்குறதுக்கு சுதந்திரம் கொடுங்க, யாரையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சுதந்திரம் கொடுக்கறது தான் அன்பு. இந்த வகையில புரிஞ்சுக்கும் போதுதான் நீங்க வீடாகட்டும், தொழிலாகட்டும், சமுதாயமாகட்டும், எதை எப்படி டீல் பண்ணும் அப்படிங்கிற நமக்கு ஒரு தன்மை நமக்கு எளிமையா நமக்கு கிடைச்சது. காந்திநாத் அவர்கள் வந்து சொன்னது வந்து, நீங்க நம்ம தவறா நம்மளுடைய இருப்பு தெரியாம நீ ஒருத்தர் கொடுத்துட்டீங்க, சரி, அவர் உண்மையிலேயே ஒரு வறுமையில வாங்கிட்டு அவர்கிட்டயும் அவர் அறியாமல் ஆசைக்காரா இல்ல ஏமாத்தின நோக்கத்தோட பண்ணாரான்னு தெரியல. பட் அவர்கிட்ட வாங்கறதுக்கான வழிமுறை என்னன்னு பாக்கணும். சரி, அவர்கிட்டயும் ஒண்ணுமே இல்லை, அவர் ஜீரோவில் இருக்கிறார் அப்படின்னா வேற வழியே இல்லை, இதை ஏத்துக்கிறது தான் சரியான வழி. அடுத்தது நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறதுதான் முக்கியமே தவிர, நீ ஒரு வெறுப்புக்கோ இல்ல வேற மாதிரி வந்து த்ரெட்னிங் பண்ணி இப்படி வாங்கணும்னு ஐடியா பண்ணீங்கன்னா இதுதான் தவறான செயல். அதனால இந்த அன்பு என்பது நம்ம சுதந்திரத்தை தான் அன்புன்னு நம்ம சொல்றோம். இந்த வகையில புரிஞ்சுக்கும் போது அன்பே தெய்வம் அப்படிங்கறது நம்ம என்னங்கிறது தெளிவா புரியும். வாங்க, இது சம்பந்தம் உங்களுக்கு சந்தேகங்களை நீங்க கேளுங்க. ஏன்னா நம்ம வந்து இதை புரிஞ்சிட்டோம்னா குடும்பமாகட்டும் எங்கேயுமே இந்த பிணக்கு இல்லாம நம்மளால நம்ம வழிநடத்த முடியும்.
வாங்க, இது சம்பந்தமா உங்க சந்தேகங்களை நீங்க தாராளமாக கேட்கலாம். பிரேம் சிதம்பரம் வாங்க, பிரேம் வாங்க பேசலாம் வாங்க. சார் கேக்குதுங்களா சார் என் வாய்ஸ்? நல்லா கேக்குது. சரி சார், இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பர்சன் மேலே வந்து நம்ம ஏற்கனவே அவங்க எது தப்பு பண்ணியிருக்காங்க, நம்ம அவங்க மேலே ஒரு ஆங்கர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிருக்கு. நம்ம அவங்கள மீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம மைண்டில் வந்து அந்த அதுக்கான தாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்தது. நம்ம அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் ஹாப்பியாக இருந்தாலுமே நம்ம டக்குன்னு ஒரு கோவத்துக்கு போயிடுறோம், இல்லை ஒரு பேட் ஸ்டேட்டுக்கு போயிடுறோம். அது அவாய்ட் பண்ணவும் முடியல. அது எப்படி அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அது அதான் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு சார். ஒரு விஷயம் புரியும், நம்ம என்னன்னா கோபத்தை கட்டுப்படுத்துதல் ஒரு 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 கைண்ட் ஆஃப் அப்ரோச் வச்சுக்கீங்க. இன்னொன்று கோபத்திலிருந்து விடுபட்டு இருத்தல் ஒரு கைண்ட் ஆஃப் அப்ரோச் வச்சுக்கீங்க. இது ரெண்டுமே வெளியில பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் தெரியும். ஒருத்தர் கோபம் வந்துருச்சு, ஆனா கட்டுப்படுத்தி காட்ட முடியல, கட்டுப்படுத்திட்டு இருக்காரு செயல காட்டல. இன்னொருத்தர் கோபம் வந்துருச்சு, அது விடுபட்டு இருக்காரு, அவரும் கோபத்தை காட்டல, வெளியே வந்து வந்து எந்த ஒரு நிகழ்வும் நடக்கல. சோ ரெண்டு பேருடைய நிகழ்வும் வெளியில பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தெரியுது, ஆனா 100% அங்க வந்து வித்தியாசம் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் என்ன பண்றாருன்னா அந்த கோபத்தோட ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு, உள்ளார அடக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த புரிந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு விடுபட்டு இருக்காரு. ஒரு சிலத்தை கோவம் கூட காட்ட வேண்டியது கூட வரலாம். அப்ப கூட என்ன கேட்டீங்கன்னா, அந்த அதாவது இந்த இடத்துல கோபத்தை காட்டினாதான் அவர் சரி பண்ணுவாரு. நமக்கு கீழே நம்ம சில பேர்த்த நம்ம வந்து நமக்கு கீழே வேலை செய்யறவங்க அந்த வேலையை தவறா செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல கோபத்தை காட்டுறது கூட அன்புதான் ஒரு வகையில். நம்ம அவங்களை துன்புறுத்தணும்னு காட்டல, அவர் செயலை வந்து கரெக்ட் பண்ணி ஆகணும், அதற்கான அதிகாரம் நம்ம இருக்கு, அதுக்கு நாம தான் ரெஸ்பான்ஸ், புறத்துலதான் அவங்க ரெஸ்பான்ஸ். அந்த ரெஸ்பான்ஸுக்காக கூட கையில் எடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனா அதுல கூட வந்து துன்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இன்னொருத்தருக்கு துன்பத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இங்க விடுபட்டு இருக்கிறது வேற, இங்க போராடிட்டு இருக்கிறதுங்கிறது 100% வித்தியாசமா இருக்கக்கூடிய விஷயம். எப்ப விடுபட்டு இருக்க முடியும் அப்படின்னா, மன இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் விடுபட்டு இருக்க முடியும். இது நான் கொண்டு வரல, என்னுடைய கட்டுப்பாடு இல்லாத விஷயம் அப்படிங்கும் போதுதான் அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் எடுக்கிறதையே கைவிடுவோம். அப்ப என்ன, அங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த நிதானங்கிறது வந்துடும், அந்த கேப். அந்த கேப் வரும்போதுதான் எப்படி செயல்படணுங்கிறத நமக்கு நம்முடைய நமக்கு அறிவு தெரிய ஆரம்பிக்கும், எப்படி நம்ம இந்த இடத்துல செயல்படணும் அப்படின்னு. ஆனா நமக்கான வாய்ப்பு வந்து புறத்துல செயல்படுறது மட்டும்தான். அது எப்படி செயல்பட்டா சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எப்ப பார்க்க முடியும்னா, உள்ள பற்றற்று இருக்கும்போது, உள்ள விடுபட்டு இருக்கும்போது நம்மளை பார்க்க முடியும். அதனால கட்டுப்படுத்துதல் என்பது வேறு, விடுபட்டு இருக்குங்கிறது வேறு. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து நம்ம புரிஞ்சவங்க எல்லாரும் விடுபட்ட நிலையில தான் இருக்கோம். ஓகே ஓகே சரி சார். அப்புறம் இன்னும் ஒன்று சார், நம்ம ஐயாவோட புக்ஸ் வந்து முன்னாடி வாங்கியிருந்த தீர்ந்துருச்சு, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக வாங்கணும் சார், அது என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்க வந்து என்னென்ன புக்கு வேணும் மெசேஜ் பண்ணுங்க, அட்ரஸ் அனுப்புங்க, நான் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஓகே பிரேம், ஓகே பிரேம், தேங்க்யூ. காந்திநாத் ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம் ஐயா. ஐயா நான் நேத்து தான் வகுப்புல சேர்ந்தேன். அந்த இதெல்லாம் உள் வாங்கி டோட்டலாவே வாங்கி தூங்கும் போது அதை ரீப்ராசஸ் பண்ணிக்கணும்யா. நம்ம நம்ம கிட்ட எதாவது வேண்டாத எண்ணங்கள், இப்ப இந்த மாதிரி நான் கடன் கொடுத்துட்டேன் மாட்டிக்கினேன், அதுல இருந்து எப்படி வலிப்புன்னா, படுத்து தூங்கினாவே முந்தா நேற்று நைட் எல்லாம் தூக்கமே வராது. ஒரே வார்த்தை, அது வரும், அது வரும், வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கோசம் நம்ம ஏன் அதை போட்டு குழப்பிக்கணும்னு சொல்லிட்டு உள்ள ரொம்ப குழம்பிட்டு இருந்தா முந்தா நேற்று நைட் வரைக்கும். நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுபவம் சொன்ன பின்னால ஒட்டு மொத்தமா சரணாகாதி ஆயிட்டேன். என்னுடைய மனசை வந்து பூஜ்யத்தில் ராஜ்யமாக்கிட்டான். காலையில எழுந்து பார்க்கும் போது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எழுறையா, ரொம்ப தெளிவா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த டஸ்ட் பின்ல எதுவுமே இல்லாம தொட்டி வந்து காலியா இருக்குது. அது ஒண்ணு ரொப்பிடணும், இல்ல ஒட்டே ஒட்டு மொத்தமா காலியா இருக்கணும். அதனால இந்த ஒட்டு மொத்தமா நான் காலியாவே விட்டுட்டேன். அந்த ரொப்பல என் மனசுல இருக்கு, அந்த கவலைகள் இவலைகள் வர்றது போறதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு காலையில எழுறேன், அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்தையா.
எனக்கு நேத்து ஒரு நாளைக்கே எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைச்சது. இந்த வகுப்பு ரொம்ப சிறப்பா இருந்ததுயா, எனக்கு கொடுத்த அந்த கருத்துக்கள் ரொம்ப அருமையா இருந்ததுயா, அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். தியானத்துல இருந்து நான் நிசையில போயிடுறேன். நிசையில போகும்போது சரணாகதி ஆயிட்டு உள்ளவே ரொம்ப வால்யூம் அதிகமா போயிடுறதுனால எனக்கு வந்து அதை தாங்கக்கூடிய வெளியே காலையில வந்தவொடனே இந்த ரீப்ராசஸ் அதெல்லாம் கவன் கொடுத்தது என்னாச்சு, இவன் கொடுத்தது என்னாச்சு, லைஃப்ல என்னாச்சு, குடும்ப சாயம்னு வரும்போது அது வந்து அந்த தாங்கக்கூடிய சக்தி அவ்வளவு அருமையா கிடைக்குது அந்த தியானத்துனால. அப்படியா, சரி, அதை ரொம்ப உணர்றேன். ஓகே ஓகே, தியானம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க, பண்ணி பாருங்க. பண்ணலாம் தானே, தியானம் பண்ணலாமா வேணாவையா? தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. ஆனா வேற ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். கிருஷ்ணா வெல்கம் ஃப்ரம் சிங்கப்பூர். கிருஷ்ணா வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நீங்க சொன்னது நல்லா தெளிவா இருக்கு. நல்லா நம்ம வந்து அகத்துல ஃப்ரீயா இருக்கோம் அப்படின்றப்ப இதெல்லாம் இயற்கைதான் அப்படின்றப்ப ஏன் விட முடியுது அந்த நிகழ்வுல இருந்து வெளில வர முடியுது? இப்ப நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்னா, நம்மளுக்கு எனக்கு நம்மளுக்கே ஒரு கருத்து இருக்கு என்னன்னா, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாக்கணும், விருப்பு வெறுப்பற்று அப்படி எல்லாம் பாக்கணும் அப்படின்றோம். அப்படி இருக்கிறப்ப அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இதுதான் நல்லா ஃபீல் பண்றதும், அதான் ஃபீல் பண்றோம், எல்லாத்தையும் நல்லா தான் பாக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்ப இந்த மாதிரி யாராவது ஏமாத்துறாங்க இந்த மாதிரி பண்றப்ப நம்ம மனசுல விடுதலை அடைஞ்சிருவோம். அது ஒரு இது இருக்குது, அந்த வருத்தத்துல இருந்து கூட வர முடியும். ஆனா அவங்களுக்கு ஒரு இமேஜ் கொடுத்துடுறோம், கொடுக்குற மாதிரி இருக்கு, நல்லவரு இவரு கெட்டவரு அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் வருது அங்க. யார் மேல? அவர் மேல. அது ஒண்ணும் தப்பு இல்லையா, அது நீங்க உருவாக்கல, அவருடைய செயல்னால அவரை பத்தி ஒரு இமேஜ் வருது. இமேஜ் வந்தாலே நீங்க அடுத்த ஒருத்தர் கூட கடன் வாங்கி ஏமாத்திட்டாரு, இவர் ஏமாற்றிருக்காரு, பணத்தை வந்து வாங்கிட்டு பிளான் பண்ணி வாங்கிட்டு திருப்பி தர மாட்டேங்கிறாரு தோணும் போது ஒரு இமேஜ் வந்தாலே அடுத்த நீங்க எச்சரிக்கையா இருப்பீங்க. கரெக்ட் கரெக்ட், பிராக்டிக்கலா கரெக்டா தான் இருக்கு. துன்புறுத்துல ஏமாத்துக்காரன் மனசு வந்து நீங்க வந்து உங்களை பாதுகாத்துக்கிறீங்க, பட் அவரு இருக்கிற மாதிரியே இருக்கட்டும், அவரு அவரு பட்டு திருந்துவாரு, அது இயற்கை பாத்துக்கும். விரோதமானது அல்ல, வாங்க, வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்க கேட்கலாம். மனசுல வரக்கூடிய எந்த எண்ணமா இருந்தாலும் சரி, தேவையானதுதான், தேவைன்னா எடுத்துக்கலாம். ஒரு அது ஒரு உதாரணம், அது ஒரு கீபோர்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல எல்லா விதமான பட்டனும் இருக்கணும்,
ஒன்னு இடத்துல ஒரு சத்தம் வரும், இன்னொரு இடத்துல வேற மாதிரி சவுண்ட் வரும். இந்த சத்தம் பிடிக்கலன்னு நம்ம பிடிங்க இறங்க முடியாது இல்ல. நம்ம அது வந்து இசைக்க தெரியாம இருக்கிறோம். நமக்கு எல்லா வகையான எண்ணங்களும் உணர்வுகளும் தோன்றும். தேவைக்கு தகுந்த மாதிரி புறத்துக்கு பயன்படுத்தும் போது இது இசையா மாறும். இது மாதிரி என்ன பண்ணல, இந்த சத்தம் பிடிக்கலன்னு எல்லாத்தையும் அழுத்திக்கிட்டே இருந்தோம். அது ஒரு சப்தங்களாக இருந்தது. அதை வந்து நாம வந்து இசையாக மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும், தேவையான சப்தத்தை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கணும். அது மாதிரி தேவையான எண்ணங்களை செயலுக்கு பயன்படுத்துங்க. அந்த பட்டனை வேணாம் ரிமூவ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ரிப்பேர் ஆயிடும். அதனால நம்ம எல்லா வகையான எண்ணங்களும் வரட்டும். ஒரு ஆரோக்கியமான மனதுல எல்லா வகையான எண்ணங்களும் வரும். பயம், கோபம், காமம், ஆசை எல்லாமே வரட்டும். எல்லாம் வந்தாதான் அது ஆரோக்கியமா இருக்கு அர்த்தம். எதை எப்படி பயன்படுத்தணுமோ அந்த அறிவு வந்து அதை மட்டும் செயலுக்கு பயன்படுத்தினா போதும். அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை மட்டும் தான் புரிஞ்சுக்கணும். வாங்க பால்ராஜ், நீங்க பேசலாம். உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசுங்க பால்ராஜ். ஐயா கேக்குதுங்களா? ஐயா இப்போ இந்த கிளாஸ் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வரேன். பண்ணும்போது நிறைய வந்து மாறுதல் எனக்குள்ளே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆபீஸ்ல கூட எங்க பாஸ் திட்டினா கூட நான் திருப்பி பேச மாட்டேன், அப்படியே நான் பாட்டும் பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா அவருக்கு புரியல, நம்மளுக்கு புரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் எந்த பதிலும் வராது. ஃபேமிலியில கூட ஒய்ஃப் திட்டினா இருந்தா முன்னாடி ஆங்கிரி பேடா இருப்பேன். அவங்க பேசினா அவங்க பேய் சொன்னா நான் நாய் இண்டுத்துட்டு ஆரம்பிச்சிடுவேன். அதனால கொஞ்சம் அமைதியா நிதானமா, அவங்க எவ்வளவு சொன்னாலும் பரவாயில்ல ஓகே, கொஞ்சம் நிதானமா ஏற்படுது. என்ன உடனே ரியாலிட்டியில இருக்கும் போது கொஞ்சம் கஷ்டம் வருது, டக்குன்னு கோவப்பட்டுறோம். அந்த ரியாலிட்டியான வாழ்க்கை என்னதான் பக்குவம் அடைஞ்சாலும் ஒரு சில சமயத்துல வந்து என்ன மீறியும் சில டைம்ல வந்து அந்த கோவம் வரும்போது திருப்பி வந்து நான் உட்காந்து இது வந்து ஆட்டோ மோடு, நம்ம போயிட்டோம், மேனுவல் மோட்ல நம்ம திருப்பி வரணும்னு சொல்லிட்டு நம்ம எஃபர்ட் போட்டு வந்தா கண்ட்ரோல் ஆகுது. அது நேச்சுரலா வந்து ஒரு ஸ்டெபிளைஸ் ஆன நிலைமைக்கு வர மாட்டுது ஐயா. தப்பே இல்ல, எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஒரு சூழ்நிலையில உங்களை அறியாம வந்து உங்களுக்கு கோவம் வந்துருச்சு, தெரிஞ்சுக்கிட்டு அதனால அதையும் நீங்க தவற எடுத்துக்க வேண்டாம். நம்முடைய நோக்கம் வந்து இந்த புரிய நமக்கு அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதோட ஒட்டுமொத்த வேலையுமே நமக்கு முடிஞ்சு போயிடுது. அதை நிர்வாகம் பண்ற எந்த வேலையுமே இல்லை. நம்மளை அறியாமல் வெளிப்படுபவை அனைத்தும் சரியானது. சில பேர் இந்த என் ஃபேமிலியில ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்க்கவே கூடாது, அவரை பார்த்தாலே கோவம் வரும் அப்படின்ட்டு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஐயா. இப்போ அவங்க கிட்ட பேசினாலே எதனா குதர்க்கமா பேசுவாங்க, அதனால நான் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவாய்ட் பண்ணிட்டே வருவேன். சில டைம் அவங்கள பார்த்துட்டோம், அவங்க கிட்ட பேசும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம என்னதான் பக்குவ நிலை அடைந்தாலும் அந்த கோவம் வைராக்கம் அப்படி உள்ள வந்து அந்த கோவத்தை சொல்லும் போதே வருது அந்த கோவம். அது எப்படியா நிர்வாகப்படுத்துது? கோவம் வந்து நேச்சர் எடுத்துங்க. நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நீங்க அவாய்ட் பண்ணது, நீங்க பிளாங்கா அவங்க ஃபேஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு முன்கருத்து வச்சுக்காது, இவங்க இதெல்லாம் பேசுவாரு, இதெல்லாம் பேசுனா இந்த பதில் கொடுக்கும். ரெக்கார்ட் ஆயிருக்குது ஐயா, அது மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்குது. அது மாதிரி ரெக்கார்ட் வந்துட்டு போட்டோம். ரெக்கார்டு வர்றது வந்து நீங்க இல்ல, உங்களுக்கு வந்து மனசு எடுத்து கொடுக்குது. அதெல்லாம் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. நீங்க அதை எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க பிளாங்கா அறிவு பிளாங்கா போட்டும், பிளாங்கா அவர் எதிர்கொள்ளட்டும். நீங்க ஒரு கற்பனை பண்ணிட்டு இருப்போம், மனசு ஒரு கற்பனையை காட்டும், ஆனா அதுக்கு வேற மாதிரி அவர் நடந்துக்குவார். நீங்க வந்து அதை நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நடந்துக்க மாட்டார். அதனால நீங்க பிளாங்கா போங்க. அந்த சமயத்துக்கு நீங்க எப்படி எதிர்கொள்ளணுமோ அந்த அறிவு கிட்ட ஒப்படைச்சிருங்க. அறிவு தான் டிசைட் பண்ணுமே தவிர, மனசோட நீங்க வந்து இது வரக்கூடாது அப்படின்னு போராடத்த பிளாங்கா எதிர்கொள்ளுங்க. அதுதான் சரியானதா இருக்கும். நம்ம நிறைய முன்கருத்தோட பார்க்கும்போதுதான் நாம் அவரு வேற சொல்லுவாரு, நாம இதைதான் சொல்லிருப்பாரு, நம்ம வேற பதில கொடுத்துட்டு இருப்போம். நான் பிளாங்கா எதிர்கொள்றதுதான் சரியானது. ஒண்ணும் ஆகாது, எதுவுமே பேஸ் பண்ணி பாருங்க. அந்த சூழ்நிலையே மாறும். இந்த நிதானங்கிறது நமக்கு எப்பயுமே நம்ம கூட தான் இருக்கு. உங்களை மீறி வந்தா கூட அதையும் டேக்கிடிச்சே இருக்குங்க. வந்த அப்படின்னு நிதானம் ஆயிடுங்க, அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதா இருக்குங்க. அதுக்கு நம்ம இப்படி வந்துருச்சே, நம்ம என்னதான் மாத்திரமோ நினைக்காதீங்க. புரிதல் ஏற்பட்டால் மட்டுமே போதும். அதை நீங்க செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்க வந்து ஞாபகப்படுத்திக்கிற அவசியம் கூட கிடையாது. எப்ப ஞாபகம் வருதோ அது அது அதை பார்த்துக்கும். ஒரு ட்ரெயின் இருக்குன்னா இன்ஜின் ட்ராக் மாறினா போதும், ஒட்டுமொத்த ட்ரெயின் ட்ராக் மாறின மாதிரி தான் அர்த்தம். மீதி பொட்டி மாறத்து நம்ம எதாவது முயற்சி பண்ணவே தேவையில்லை. இது தொடர்ந்து அது வந்துடும். அது மனசே தன்னைத்தானே சார்பாயிட்டே போயிடும். ஆரம்ப காலத்துல வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து நம்ம இவ்வளவு போராடி இப்ப விடலாம் அப்படின்னு விடுறது வந்து அந்த டூரேஷன் வந்து நாளுக்கு நாள் அதுவும் குறைஞ்சிடும்.
நீங்க அதை கூட நீங்க கொண்டு வர தேவை. அதுதான் அந்த புரிதல் இருக்கக்கூடிய எளிமையே அதுதான். புரிதலோடையே ஒட்டுமொத்த வேலையுமே முடியுது நமக்கு. இது ஷார்ப்னஸ் ஆகிறது, இந்த டூரேஷன் குறையிறது எல்லாம் அது பார்த்துக்கும். நமக்கு அங்கே வேலை எப்ப நமக்கு தெரியுதோ அதுக்கப்புறம் அவங்க வேலை இல்லை, அவ்வளவுதான். தெரியாம போராட்டே எவ்வளவு போராடுறதும் தப்பு இல்லை. அதனால எதுவுமே பிளாங்கா எதிர்கொள்ளுங்க, எல்லாமே சரியாயிடும். ஓகே ஓகே பாலராஜ் வாங்க. இந்த வேற ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? இன்னும் ஒரு 5 நிமிடம் இருக்குது. நம்ம இத கேள்வி இருந்தா நம்ம வந்து இது கேளுங்க. ஒருத்தர் விபாஷனா விபாஷனாவா சார் அப்படின்னு ஏதோ ஒரு கேட்டிருக்காரு. விபாஷனாங்கிறது வந்து சும்மா இருத்தல், ஒரு குறிப்பிட்ட காலத்துல உட்காந்து பயிற்சி எடுக்கிற மாதிரி. இந்த புரிதல் வந்து நம்ம வாழ்க்கையே நேச்சுரல் விபாஷனாவா மாத்து. அதனால விபாஷனாவை வந்து நம்ம பல பேர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து சேர்க்க முடியும் ஒரு ஒரு பயிற்சியா பண்றாங்க, யோகமா பண்றாங்க. பட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளுடைய லைஃபே விபாஷனமா மாறிடும். நமக்கு எந்த சூழ்நிலையுமே உள்ள வேலை கிடையாது, மனசை நிர்வாகம் பண்ற எந்த வேலையுமே கிடையாது. அது எப்படி இருந்தாலும் ஓகேதான், அதை சார்ந்த புறத்துல வேலை இருக்கா, அவ்வளவுதான். இந்த நிதானம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த வேலையே வந்து நேர்த்தியா தான் இருக்கும், என்ன செஞ்சா சரி அவ்வளவுதான். இந்த மன்னிப்புங்கிறத எப்ப வரும்னா இந்த நிதானம் வந்துட்டு ஈஸியா வந்துடும். இந்த புரிதல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிசா உள்ள வச்சுட்டு போராடிக்கலாம் இருக்க மாட்டோம். ஏதோ ஒரு சூழ்நிலை அவர் நடந்துட்டாரு, ஓகே இப்ப அவரு கஷ்டத்துல இருக்காரு, நம்ம முடிஞ்சது செய்வோம், நம்மளே பாதுகாத்துக்கும், அவங்க முடிஞ்சது செய்வோம், அந்த லெவலுக்கு நம்ம வந்துருவோம். அதனால இந்த புரிதல் தான் நமக்கு இந்த அன்புன்னா என்னங்கிறத நமக்கு புரிய இருக்குது. சுதந்திரத்தை நம்ம சுதந்திரத்துல டிஸ்டர்ப் பண்ணாம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்குது. அதனால இன்னொரு 3 நிமிடம் இருக்கு, ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, இல்ல நம்ம வந்து நிறைவு பண்ணிடலாம். வாங்க. ஓகே பால்ராஜ் ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாருமே பயனடையணுங்கிறது நம்முடைய நோக்கம். ஃபரிதா சிஸ்டர் வந்திருக்காங்க, வாங்க சகோதரி, வாங்க பேசுங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து யாரு என்ன பேசினாலும் கொஞ்சம் நிதானத்தை அந்த அந்த இடத்துல கேப் கிடைக்குது, அங்க நிதானம் வருது. அதுதான் இப்ப எல்லாத்துக்கிட்டையும் இல்லாத ஒண்ணா இருக்கிறதுனால நம்ம வந்து அதைய கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம வாழ்க்கையை நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது மனசு ஒரு ஆரோக்கியமான மனசை நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஆனா கொஞ்சம் நான் ஒரு 10 நிமிஷம் வீடியோ நான் பாக்கல, அது நீங்க உள்ள போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை கொஞ்சம் பாக்கணும். இல்ல இது ஃபுல்லாவே பாக்கலாம். நல்ல ஒரு என்ன சொல்றது, இதுதான் முக்கியமான ஒரு கருத்தா இருக்கு எனக்கு. இந்த அன்பு தான் எல்லாத்துக்கும் பற்றாக்குறையா இருக்கு. கோவப்படுறாங்க, அந்த செகண்ட்ல கோவப்பட்டுறாங்க, ஆனா அதுக்கப்புறம் அதை வந்து அவங்க வந்து நம்ம கொஞ்சம் பேசாம இருந்துட்டோம்னா அவங்க எதிர்காலத்துல அந்த மாதிரி அவங்க கோவப்படுறதவே குறைக்கிற ஒரு கண் அது ஒரு மனநிலைக்கு அவங்களுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா நம்ம இவங்க அன்னைக்கு அவ்வளவு திட்டு திட்டினமே, இவங்க எதுவுமே ரெஸ்பான்ஸே கொடுக்கல பாரு அப்படிங்கும் போது நம்மளை பார்த்தாவே அவங்களுக்கு 2வது தடவை 3வது தடவை அப்படியே கோபம் குறைஞ்சிரும். இது ஒரு நல்ல ஒரு இதுதான். நம்மதான் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு இதுல நம்ம வந்திருக்கவங்கதான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான் இதுல நல்ல. நீங்க இன்னைக்கு பேசின கருத்து ரொம்ப பயனுள்ளது, எல்லாத்துக்கும் கேக்குறவங்க எல்லாத்துக்குமே பயனுள்ளது, யாருக்குமே குவஸ்டினே வரல பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்படின்னா இன்னொரு தடவையும் கேட்டாலும் இன்னொரு தடவை நல்லா புது இன்னொருக்காவும் நல்லா புதுப்பிச்சுக்கலாம்ல, அந்த புரிதலை இன்னும் நம்ம மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்னைக்கு பயனுள்ள ஒரு மணி நேரம் எனக்கு போனது நல்ல ஒரு இதா இருக்கு. நல்லா இன்னொருக்காவும் கேட்கணுங்கிற ஒரு ஆர்வம் வருது. ரொம்ப நன்றி சகோதரன்,
வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் கவிதா ரவி. வாங்க சகோதரி கவிதா ரவி, அட்மிட் பண்ணிருக்க, நீங்க பேசலாம். வாங்க கவிதா ரவி. வணக்கம் ஐயா. கேக்குதா ஐயா பேசுறது? கேக்குதுமா ஐயா? நான் ஒரு 15-20 மினிட்ஸ் லேட்டாக தான் வந்தேன். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு பார்த்துருவேன். ஐயா எனக்கு ஒரு ஒரு வாரமாகவே இந்த டவுட் இருந்தது. கரெக்டாக இன்னைக்கு வந்ததும் இந்த டாபிக் நீங்கள் எடுத்திருக்கீங்க. இப்போ உள்ள செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைன்றதுனால வெளியில வந்து செயல் நிறைய நடக்குது. இப்போ செயல் நடக்கும்போது இப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, மற்றவங்க கிட்ட ஒரு அன்பு, ஒரு ஒரு இரக்கம் அப்படின்றது ஒன்று கம்மியான மாதிரி தோணிட்டே இருக்கு. இதுவும் வந்து கான்சியஸ் மைண்டு தான் அப்படின்னு இக்னோர் பண்ணா கூட, ஆனால் இது அடிக்கடி தோணிட்டே இருக்கு. ஸோ அன்பு கம்மியான மாதிரி. ஸோ நான் வெறும் என்னை பத்தி மட்டும் திங்க் பண்ற மாதிரி வெளியில போனா கூட சரி. ஸோ என் வேலை உண்டு, நான் உண்டு இருக்கிறது ஓகே. பட் அது மீறி மற்றவங்களுக்கு ஏதாவது பண்றதுலாம் வந்து பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப கொஞ்சம் ரொம்ப ஷ்ரூடா இல்லை கிளவரா அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு என்ன எனக்கு அப்படி தோணுது. இது கரெக்ட் தான் இப்படிதான் இருக்குமா, இல்லாட்டி மாத்திக்கலாமா, என்ன உங்களுடைய அட்வைஸ் என்னங்கய்யா? செயலை பொறுத்தவரை நம்ம எது தர்ம நியாயமோ, உதவி கேட்டா நமக்கு வாய்ப்பு இருந்தா தாராளமா பண்ணலாம். நீங்க வந்து செயலை வந்து நாம தான் ஏதோ உங்களுக்கு வந்து நாம ஏதோ கம்மியா பண்ற மாதிரி எது காமிச்சாலும் சரி, நீங்க கருமை இல்லாத மாதிரி காட்டுது, அன்பு ஏதோ மாதிரி மனசுல காட்டுது, அது காட்டிட்டு போட்டோம் அப்படின்னு ஓகே, அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. நம்ம நம்ம கரெக்டா பண்றோமா, தர்ம விட்டுருங்க. ஒரு உதாரணம் எடுத்துங்களேன், குழந்தை வந்து மறந்துட்டு அப்பா மணி மேல வந்து படுத்து குழந்தைகிட்ட இந்த பணி இருக்கா கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள போராடும் போதுதான் வருது. கள்ளங்க படம் குற்ற மனச வந்து எதுவுமே தங்கறது கிடையாது, மத்தவங்க பண்ண குற்றம் கூட தங்கறது கிடையாது. அவங்களையும் நாம வந்து ஈஸியா மன்னிக்கிற தன்மை எப்ப வரும் அப்படின்னா, எப்ப நம்ம கள்ளங்கபடம் மற்ற தன்மையில் இருக்கிறோமோ அதான் வரும். கள்ளங்கபடம் மற்ற தன்மைங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது, விடுதலையோடு இருக்கிறது தான் நமக்கு சொல்றோம். இது வேணாலும் தோன்றி மறைகிறது தான் நம்ம கள்ளங்கபடம் மற்ற தன்மை அப்படின்னு சொல்றோம். ரொம்ப நன்றியா, தேங்க்யூ. கிருஷ்ணா வாங்க, அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இன்னைக்கு ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தீங்க. இதுல எனக்கு முக்கியமா எனக்கு பாயிண்டா சொல்றப்ப, அந்த ஒரு யாரையே ஃபேஸ் பண்றப்ப பிளாங்கா ஃபேஸ் பண்ணணும் நீங்க வருங்க, அது ரொம்ப யதார்த்தமானதுதான். யார் அந்த முன்கருத்து இல்லாம பிளாங்கா ஃபேஸ் பண்ணோம், அப்ப அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஒரு சகஜ நிலையில பேசுற மாதிரி இருக்கும். அது சொன்னீங்க நல்லா இருந்தது. இந்த கள்ளக்கம் கப்படம்னு சொன்னீங்க இல்லையா, அதுல இந்த இப்ப குழந்தைய பத்தி பேசுறப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. அதுல என்னன்னா, இந்த குழந்தை என்னன்னா, இப்ப நம்ம ஏதோ பண்ணிடுறோம்னு தொந்தரவு பண்ணிடுறோம்னா அது ஒரு 2 நிமிஷத்துல மறந்துருது, அதனால அதுக்கு இயற்கையாகவே வந்துருது. இப்ப பெரியவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மெமரி வந்துருது அங்க. அப்ப அந்த இந்த ரெண்டு ஒரு சின்ன வித்தியாசம் தான், ஆனா அதை மட்டும் விளக்குங்க. அந்த மெமரி வந்து வந்துருது இல்ல, அதுக்கும் அந்த ஆனா குழந்தைக்கு இயற்கையை மறந்துடுறதுனால அங்க குவஸ்டினே கிடையாது. அது என்னன்னா, குழந்தைங்களுக்கு வந்து என்னன்னு நாளுக்கு நாள் அக்குமுலேட் ஆயிட்டே இருக்கு அறிவு. இந்த சமுதாய அறிவு வந்து நாளுக்கு நாள் சேருது. இப்போ பிறந்த குழந்தைங்க வந்து ஒரு 3 வயசு வரையும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த புற சமுதாய அறிவு இல்லாதனால
மறக்கல அவங்க. அது என்னன்னா தெரியல அவங்களுக்கு, மனசு அவங்க நிர்வாகம் பண்றதே கிடையாது. புறம் சார்ந்த அறிவு வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கு. அந்த அக்குமுலேட் ஆகிற அறிவு தான் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வளர வளர நம்முடைய புறச்செயலுக்கு உதவியா இருக்கு. அதே புறச்செயலுக்கு உதவியா இருக்கிற அறிவு தான் அகத்தை போய் டிஸ்டர்ப் பண்ணும் போது கள்ளமும் கபடமும் வந்துடுது, விடுதலை தடைபட்டுருது, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப நமக்கு வந்து நீங்க மறக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீ ஞாபகம் காட்டினாதான் நீங்களால புறத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்க முடியும். ஆனா அகத்துல எல்லாமே தூண்டி மறையலாம், எல்லாமே ஓகே தான். நம்ம எப்படி அவங்க டீல் பண்ணுங்கிறத மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். அதுக்காக தான் அகத்துல அந்த ஞாபகம் இருக்கிறதுனாலதான் நம்ம உதவிக்கு தான் அது வருது ஞாபகம். உங்களை ஏமாத்திரம் ஒருத்தர் மறுபடியும் வராருன்னு வச்சீங்களேன், நீ முடி எச்சரிக்கை. நம்ம அறிவு வளர்ச்சியினுடைய பயன்பாடே புறம் தானே, நினைவுகளுக்கு நம்ம வெளியே நம்ம உதவிக்கு தானே வருது. அந்த நினைவை மாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல, எனக்கும் மறந்து போகணும்னு எதிர்பார்க்க தேவையில்ல. சரி 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 சரி, புரியுது புரியுது. அது அது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, அவ்வளவுதான் முக்கியத்துவம். சரி சரி, நீங்க அதோட அதை டீல் பண்ணு அர்த்தம் விட்டா போதும். ஒரு நாள் எல்லாமே நம்ம ஞாபகத்தில் இருக்கா, நம்ம எது எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறோமோ அது மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். கரெக்ட் கரெக்ட். ஆமா, நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்குது, நம்ம அது அப்படியே அது போக்குல விடுறப்ப அது போயிடுது, அது நம்ம ஞாபகம் எல்லாம் வைக்கிறது இல்ல. கரெக்ட். இப்ப வந்து நீங்க ஒரு டேட் சொல்லி கேக்குறேன் நானு, அன்னைக்கு நீங்க வந்து என்ன சட்டை போட்டேன்னு கிட்ட உங்களால சொல்ல முடியுமா? முடியாது, இன்னைக்கே சொல்ல முடியாது. புரியுது புரியுது, மறக்குது. நம்ம பாதிப்படைகள் இருக்குது, அதுவும் அகத்த பொருளும் எல்லாமே நமக்கு எதுவுமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தேவை, அது புறத்துக்கு வேணா பயன்படுத்திக்கலாம், அவ்வளவுதான். சரிங்க சரிங்க, ரொம்ப தெளிவான விளக்கம் தான் நான் சொல்றீங்க, நல்லா புரியுது. ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்னோட சின்ன ஒரு வேண்டுகோள், நம்ம இயக்கம் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் அதாவது நம்மளோட குறிக்கோளே வந்து இன்னொருத்தருக்கு உதவி செய்யறது தான் குறிக்கோளா இருக்குது மிஷன்ல. இதுல நாங்களாம் ரொம்ப பெனிஃபிட் தான் ஆயிருக்கோம், ரொம்ப பெனிஃபிட் ஆயிருக்கோம். எனக்கு வந்து இப்ப கடந்த ஒரு ஒரு பத்து நாள், ஒரு ரெண்டு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பத்து நாள் வந்து எனக்கு இது வந்துருச்சு, கோவிட் வந்து பாசிட்டிவ்லாம் இருந்தது சொன்னாங்க. பட் இருந்தாலும் அது வந்து என்னை பெருசா பாதிக்கவே இல்லை. அது ஏன் அப்படின்னா, நான் ஐயா இதெல்லாம் கேட்டுட்டு ஐயா வந்து என்ன சொன்னார்னா, எது வந்தாலும் ஓகே அப்படின்னு. இதெல்லாம் வந்து இந்த துன்பம் என்ன, அந்த துன்பம் வர்ற டைம்ல வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்தது, ரீகலெக்ட் பண்ணல நானு. ஒரு கஷ்டம் வர்றப்ப நீங்க இது சொல்லுவாங்களே, அந்த துன்பம் வர்றப்ப புத்தனாக்குன்ற மாதிரி அந்த ரீகலெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்தது. அந்த பத்து நாள் எனக்கு இன்ஃபேக்ட் சொல்லப்படனா ரொம்ப ஃபாஸ்டா ஓடி போச்சு. இல்ல உண்மையில சொல்லணும்னா, இந்த புரிதல் வந்து தேவைப்படுதோ இல்லையோ மாணவருக்கு போயிடுச்சு வச்சுங்களேன், ஸ்டூடெண்ட்டுக்கு இளைஞர்களுக்கு எல்லாம் போயிடுச்சுன்னா எப்ப தேவையோ அதை அப்ப ரிஃப்ளெக்ட் பண்ணும், அப்ப வந்து அது உதவி வந்துருது வந்துருது. ஆமா அது வந்துருது, நம்ம வருமா வருமானு கேட்க தேவையில்லை. அது உங்களுக்கு வந்து துன்பம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது உங்களால தாங்க முடியாதப்ப அது உதவி வந்துருது. அது கட்டாயம் ஒரு பாடமாக்கணும். ஏன்னா வந்து இந்த சமுதாயமே பாத்தீங்கன்னா, இளைஞர் சமுதாயமே பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த அவமானப்படுறதுக்காக மனம் உடைஞ்சு போறது, சாதாரண விஷயத்தோட போராடி உணர்ச்சப்பட்டு உயிரை மாய்ச்சிக்கிறவங்களும் போறதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அக போராட்டம்தான். நமக்குள்ளார வந்துருச்சுன்னா எப்ப தேவையோ அப்ப அது வந்து நம்ம உதவிக்கு வந்துடும். இது வந்து ஒரு ஒரு சாப்ட்வேர், மைண்டை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம் நாம, அது தேவையானப்ப அது தானா வெளிப்படும். அதனால உங்களுக்கு ஒரு அந்த சூழ்நிலையில வெளிப்பட்டு, நீங்க புரிஞ்ச புரிதல் வந்து உங்களுக்கு வெளிப்பட்டு உங்களுக்கு உதவிக்கு வந்துருக்கு, அவ்வளவுதான். ஆமா ரொம்ப ரொம்ப நன்றி. அதே சமயத்துல ஒரு வேண்டுகோள், இப்ப இததான் சொல்ல வந்தேன், அப்படியே பேசிட்டோம். இப்ப என்னன்னா, இந்த மிஷன் வந்து நிறைய சர்வீஸ் பண்றாங்க, நம்ம பகவத் மிஷன் ஐயாவும் சரி நீங்களும் சரி நம்ம குரூப் வந்து நிறைய சர்வீஸ் பண்றாங்க, எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம. பட் இருந்தாலும் நம்ம இயக்கத்துல இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து என்ன வேண்டுகோள்னா, அவங்கனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவங்களோட அன்பளிப்பு கொடுக்குறப்ப அந்த மிஷன் வளர்றதுக்கு வந்து பொருளாதார உதவி நம்மளுக்கு தேவைப்படுது. சொன்னாலும் சொல்லனாலும் நம்மளுக்கு தேவைப்படுது, கண்டிப்பாங்க. அதை வந்து அவங்கவுங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சிறு தொகையை கொடுத்தாங்கன்னா
அப்ப நம்மளுக்கு வளர்றதுக்கு வந்து இன்னும் நல்லா இருக்கும், யாருக்கும் சிரமம் இருக்காது, எல்லாருமே அதுல பகிர்ந்து எடுத்துக்கிறப்ப யாருக்கும் சிரமம் இருக்காது, நம்ம மிஷினும் வளரும், நம்மளும் சேர்ந்து வளருவோம். எங்களெல்லாம் நல்லா வளர்த்ததே மிஷன் தான். அதனால இது வந்து இது என்னுடைய வேண்டுகோள் இயக்கத்துல இருக்கவங்க அந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நீ ஞாபகப்படுத்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஐயா கூட சொல்லுவாங்க என்னன்னா, பெரிய அளவுல பண்ண வேணாம், எல்லாருமே தங்களால முடிஞ்ச அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணும்போது நாம இன்னும் அந்த விஷயத்தை மத்தவங்களுக்கு கொண்டு போறதுக்கு வசதியா இருக்கும். நம்ம வந்து இங்க வந்து பணத்தை முன்னிறுத்தி எந்த வேலையுமே செய்யறது கிடையாது. நம்முடைய செயல்பாடே பாத்தீங்கன்னா எல்லா மேகசின் எல்லா புக்கு எல்லாமே நீங்க ஃப்ரீ டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். யூடியூப்லயே எல்லாமே இருக்கு. ஐயாவுடைய அனைத்து நூல்களுமே நீங்க ஃப்ரீ டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். எல்லா மேகசினும் இருக்கு. நம்முடைய நோக்கம் வந்து இந்த உலகத்துக்கு இந்த உண்மையை கொண்டு போறதுக்கான வழிதான். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம இந்த நிர்வாகம் பண்றதுக்கு சில சில சின்ன சின்ன தேவைகள் பண்றதுக்கு கூட நாம வந்து இந்த புரவலர்களுடைய அமௌண்ட் வச்சுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில எல்லாருமே பங்கெடுக்கும் போது இது ஒரு மேட்டரே இல்லை. ஐயா வந்து இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவரோட வச்சுக்கிட்டு இருந்தாரு, நம்ம இவ்வளவு பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்க முடியாது. இது எல்லாத்தையும் கொண்டு போகணுங்கிற ஒரு ஆர்வத்துல ஐயா வந்து கொண்டு வந்திருக்காரு. இப்ப இது நம்ம பயனடைஞ்ச எல்லாருடைய பங்களிப்பு எப்படி இருக்குன்னா, இதை இன்னொருத்தர் கொண்டு போறது என்ன பண்ணணும், நம்மளால கொஞ்சம் உதவி செய்யணும். அதுதான் நம்ம வந்து நான் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற அணுகுமுறையை நம்ம பண்ணும்போது இது எளிதாக எல்லாத்துக்கும் கொண்டு போயிடலாம். எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் வேணும், கண்டிப்பா எல்லாருடைய ஒத்துழைப்பும் வேணும். உங்களை அனைவரும் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன், நம்ம கிருஷ்ணா சொன்ன மாதிரி எல்லாருமே பங்கெடுத்துக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி. இன்று கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி.